بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வஹாபிசம் வன்முறை இசமா என்கின்ற ஒரு தலைப்பு இந்த கூட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணத்தை என்னுடைய உரையின் இடையிலே நான் குறிப்பிடுகிறேன். அதற்கு முன்னதாக இந்திய அளவிலே இஸ்லாமிய சமுதாயம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அடிப்படையாக கொண்டு சத்திய இஸ்லாத்தை மக்களிடத்திலே போதனை செய்து வருகிறது. அந்த மார்க்க பணியோடு நிறுத்திவிடாமல் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக பல்வேறு சமுதாய பணியையும் செய்து வருகிறது. அதையும் தாண்டி மதங்களை கடந்த மனிதநேய பணிகளையும் செய்து வருகிறது. அதையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல் முஸ்லிமுல் முஸ்லிமி ஹராம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடத்திலே தமுஹு வ இர்லுஹு வ மாலுஹு, அவனுடைய உயிர், அவனுடைய மான மரியாதை, அவனுடைய பொருளாதாரம், இதிலே புனிதம் பேண வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த ஒரு முஸ்லிமும் யாருடைய பொருளாதாரத்தையும் பறித்துவிடக்கூடாது, மானத்தையும் பங்கப்படுத்திவிடக்கூடாது, அவனுடைய உயிருக்கும் உழை வைத்து விடக்கூடாது. அதே நேரத்திலே ஒரு முஸ்லீமனுடைய மானம் பறிபோகிறது என்றால், அவனுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்றால், அவனுடைய பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது என்றால், அந்த இடத்திலே பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக களம் கண்டு இந்த சமுதாயத்திலே அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை சொல்வதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியின் அடிப்படையிலே பல்வேறு நியாயங்களுக்காக இந்த ஜமாத் போராடி கொண்டு வருகிறது. இதில் இந்த ஜமாத்தினுடைய மார்க்க பணிகளை பார்த்து, சமுதாய பணிகளை பார்த்து, மனிதநேய பணிகளை பார்த்து இந்த ஜமாத்தை எதிர்த்தவர்கள் இந்த ஜமாத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த ஜமாத்திற்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள் அங்கத்தவர்களாக மாறுகிறார்கள்.
இந்த ஜமாத்துடைய ஜாதி மத வேறுபாடு அற்ற மனிதநேய பணியை பார்த்தவர்கள் இந்த ஜமாத்தின் இந்த பணிக்கு யார் காரணம் என்று தேடினார்கள். அதற்கு காரணகர்த்தா திருமறை குர்ஆனாக இருக்கிறது, பெருமானாரின் வழிகாட்டுதலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து சாரை சாரையாக இஸ்லாத்தை நோக்கி தன்னை இணைத்து கொண்டு வருகிறார்கள். இதே போல இதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் இந்தியாவிலே சத்திய இஸ்லாத்தை பேணி நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து இஸ்லாத்தை விரும்பி நேசித்து சாரை சாரையாக மக்கள் தன்னை இஸ்லாத்தின் பக்கம் இணைத்து கொண்டு வந்தார்கள். இந்த மனமாற்றத்தை பார்த்து தாங்க முடியாமல் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் கொன்றளிக்கப்பட வேண்டும், அவர்களை மொத்தமாக அல்லற சில்லறைகளாக அலையவிட வேண்டும், அலைக்கழிக்க வேண்டும், ஆட்டம் காண வைக்க வேண்டும் என்று ஒரு காவி கும்பல் இந்து மத அடையாளத்தோடு இந்துக்களுக்கும் எதிராக, கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக, இஸ்லாத்திற்கும் எதிராக ஒரு நரவேட்டையை மதத்தின் பெயரால் இந்துத்துவத்தின் பெயரால் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை என்னவென்றால் இஸ்லாமியர்களை சவக்குழிக்கு தள்ள வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அவன் ஏற்றிருக்கிற இஸ்லாத்தை படுகுழியில் தள்ள வைக்க வேண்டும். அதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதம் மூன்று ஆயுதம். ஒரு ஆயுதம் இவனை நேரடியாக எதிர்த்து போராடி அவனை வீழ்த்தி அவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடி அவனுக்கு இருக்கின்ற உரிமைகளை எல்லாம் பறித்து நடுத்தருவில நட்டாத்தில் நிப்பாட்டி அங்கிருக்கின்ற தாய்மார்களுடைய மானத்தை பங்கப்படுத்தி எதுக்குடா இந்த நாட்டில் நம்ம முஸ்லீமாக வாழ்கிறோம், சிறுபான்மையாக வாழணும், பிற்படுத்தப்பட்ட மக்களாக நம்ம வாழணும், தாழ்ந்த ஜாதிக்காரனாக வாழணும்னு ஒவ்வொருத்தரும் வெக்கி தலகுனிஞ்சு அவன் இந்த நாட்டை விட்டு ஓடிடணும் என்கிற எதிர்ப்பு முனையில் ஒரு வேலையை செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னொன்று என்னவென்றால் இவன் வந்து நம்ம எதிர்த்தால் நம்மளை இவன் எகிரி அடிக்கிறான், அதனால் இவன் என்ன செய்வோம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழிச்சு கட்டிடுவோம், இவன் ஏற்றிருக்கிற இஸ்லாத்தை இவன் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு மார்க்கத்தை அகில உலகத்திற்கு மனிதனுக்கு ஏற்ற மார்க்கத்தை இவன் பின்பற்றிட்டு வரான், அதனால் மக்களும் மனமாற்றத்தில் போகிறாங்க, இந்த மார்க்கம்னு ஒன்று இருக்கிறனால இவன் போகிறான், இந்த மார்க்கத்தை அழிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு யுத்தியை கையில் எடுத்தான். அது எப்படி, உள்ளே இருக்கிற முஸ்லீம்களாக சில பேர் அனுப்பி வைப்போம், அவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்வான், மதகுரு என்று சொல்வான், அவுளியா என்று சொல்வான், மார்க்கம் என்று சொல்வான், மதரசாக்களில் படித்த பட்டதாரி என்று சொல்வான், ஆனால் உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு மதகுரு என்று சொல்லிக்கொண்டு இந்த இஸ்லாத்தை காலில் தூக்கி போட்டு மிதிக்கின்ற ஒரு வேலையை அவர்களை வைத்து செய்து உங்களை இஸ்லாத்திலிருந்து கலட்டி உங்களை அவர்களோட சேர்த்துக்கிறது. இது ரெண்டாவது சதி. எல்லாத்துக்கும் வரலாறு ஆதாரத்தை நான் பிறகு சொல்ல போகிறேன். மூணாவது சதி என்னவென்றால் இஸ்லாமியர்களை உள்ள சில பேரை அனுப்பி உள்ள குழப்பத்தை உண்டாக்குனாலும் உஷாராயிடறான், நேரடியாக எதிர்த்தாலும் நம்மளை எகிரி அடிக்கிறான், இப்படி பண்ணுவோம், தடவி கொடுக்குற மாதிரி தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு ஒன்று கையில் எடுத்திருக்கிறான். அதுதான் இப்போ கையில் எடுத்திருக்கிற கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் தி இந்து தமிழ் நாளேடு வெளியிட்டிருக்கிற ஒரு கட்டுரை, வஹாபிசத்தின் உண்மை நிலை அப்படின்னு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் பல விஷயங்களை அவர்கள் கக்கி இருக்கிறார்கள், அதற்கு நான் விளக்கத்தை பிறகு சொல்கிறேன். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு விஷயமாக இந்த முஸ்லீம் சமுதாயத்தை இந்திய அளவில் சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடியும் சரி வாங்கினதுக்கு பின்னாடியும் சரி இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டிடணும், ஆளை காலி பண்ணிடணும், இந்த நாடு முழுக்க முழுக்க எங்களுடைய நாடாக ஒரு இந்துத்துவ நாடாக, இந்துத்துவம் என்றால் இந்து மக்கள் நாடல்ல பிராமணிய மக்களின் நாடாக மாற்றணும் என்று காவிகள் ஒரு சதி திட்டத்தை தீட்டி எந்த அளவிற்கு தாக்குதல் நடத்தினார்கள், முஸ்லீம் சமுதாயத்தை எதிர்த்து களமிறங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் என்னமோ முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிரின உடனே இந்து சமுதாயத்தை காப்பாற்றுறோம் நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல, நாங்கள் இவங்களுக்கு எதிரி, இந்துக்களில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கான அவ்வளவு பேருக்கு நாங்கள் தான் எதிரி, நாங்கள் தான் விஷமி, நாங்கள் தான் உங்களுக்கு வேட்டு வைக்கிற ஆட்கள் என்று அப்பட்டமாக காட்டும் வகையில் ஒரு சதி செயலை
மத்திய அரசாங்கம் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் கடந்த வாரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுக்கு தேவையான சம உரிமைக்கு போராடினார்கள். அவர்களின் போராட்டம் நியாயத்திற்கான போராட்டம், சம உரிமைக்கான போராட்டம். இந்த நாட்டிலே வாழுகிற இந்திய பிரஜைகள், அவன் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நாத்திகனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கிற போராட்டம், ஜாதியின் பெயரால் எங்களை சித்திரவதை செய்யாத என்கிற சொன்ன போராட்டம். என்ன செஞ்சான் இவனுக்கு ஒரு அவப்பழியை சுமத்தி அந்த கன்ஹையா குமார் என்ற அந்த மாணவ கூட்டத்தினுடைய தலைவர் அவரை பிடிச்சுள்ள வச்சுட்டான். அவர் என்ன பேசினாரு, இவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினாங்க, இவர்கள்லாம் தீவிரவாதிகள் என்று சித்தரித்து மீடியா ஃபுல்லாக பரப்பிட்டான். அதனால் உண்மை நிலையை உலகத்துக்கு கொண்டு வரணும்ல, இவன் எப்படி முஸ்லீம்களை கருவறுத்தார்கள், அப்படி முஸ்லீம்களை கருவறுத்து கொண்டிருப்பவர்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு இந்த கண்ணையா குமார் இருக்கார்ல, அவர் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி எந்த உரை தனக்கு நெருக்கடி ஏற்படுத்தியதாக இப்போ பேசப்படுதோ, எந்த உரை இவரை பாகிஸ்தான் ஏஜென்ட்னு சொல்ல வச்சிருக்குதோ, எந்த உரையை காட்டி இவர் தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தில் போட்டுருவோண்டு இவங்க அப்படி களத்தில் இறங்கியிருக்காங்களோ, அந்த உரையினுடைய தமிழாக்கத்தில் இவரை கைது செய்வதற்கு இந்த காவிகளுக்கு கோபம் வந்துச்சுல, அந்த முக்கிய வரிகள் நான் வாசி காட்டுறேன் கேளுங்க. காவிகள் தான் இந்தியாவின் தேசிய கொடியை எரித்தவர்கள், ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கேட்டவர்கள், சர்வக்கரின் சீடர்கள், ஹரியானாவில் கட்டாரி தலைமையில் பாஜக சுதந்திர போராளி பகத்சிங் பெயரை தூக்கி எறிந்துவிட்டு சங் பரிவாரத்தின் பெயரை சூட்டியுள்ளவர்கள், நாம் இந்திய நாட்டை நேசிக்கிறோம், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த தேசத்தை மனதார நேசித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த நாட்டின் 80% ஏழைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். காவிகள் அவர்களுடைய உண்மையான சுயரூபம் நாட்டின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க அழைத்தால் அம்பலமாகி போயிடும். நாங்கள் JNU ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் தலித்துகள், பழங்குடியினர், சிறுபான்மையினர் ஆகியோரின் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம். ஆகவேதான் அவர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய எங்களை பார்த்து இந்த சுப்பிரமணிய சாமி ஜிஹாதிகள் இருப்பதாக, எங்களை ஜிகாதி என்று வன்முறையை தூண்டி கொண்டிருக்கிறார். JNU-வின் சார்பாக நான் RSS அமைப்பை சேர்ந்தவர்களை நோக்கி ஒரு சவால் விடுகிறேன். வன்முறையை பற்றி நேருக்கு நேர் நீங்கள் விவாதம் புரிய திராணி இருந்தால் வாருங்கள். வெறி பிடித்த காவிகளே, காவி கோஷங்கள் குறித்து கேள்வி கேட்போம். இரத்தத்தில் திலகமிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நீங்கள், துப்பாக்கி குண்டுகளில் ஆரத்தி எடுப்போம் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். இதை பற்றி நாங்கள் விவாதம் செய்ய தயாராக இருக்கிறோம். சொல்லுங்கள், யாருடைய ரத்தத்தை சிந்த போகிறீர்கள், உங்களுக்கு என்ன விருப்பம்? ஆங்கிலேயரோடு கைகரித்து கொண்டு அவர்களோடு கோர்த்து கொண்டு போன நீங்கள் விடுதலை போராட்ட வீரர்களை சுட்டீர்கள், அவர்களும் சுட்டார்கள். ஏழைகள் பசிக்கு சோறு கேட்ட பொழுது அவர்களை துப்பாக்கி குண்டுகளால் மௌனமாக்கினீர்கள். பசியுள்ளவர்கள் உரிமைக்காக கேட்ட பொழுது ஆயுதங்களால் அவர்களை அமைதிப்படுத்த முயன்றீர்கள். முஸ்லிம்கள் மீது குண்டுகளை பாய்த்தீர்கள். இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது துப்பாக்கி குண்டுகளால் அவர்களை சல்லடையாக்கி இருக்கிறீர்கள். மக்கள் சுதந்திர போராட்ட தியாகியான அஷ்ஃபாகுல்லா கான் எனும் தீரம் மிகுந்த ஒரு விடுதலை போராட்ட வீரரை பற்றி பேசினால் உங்களுக்கு கொதிப்படைகிறது. இவற்றை பொறுக்க முடியாமல் சதி செய்கிறீர்கள். காவிகள் ஆங்கிலேயருக்கு சேவகம் புரிந்த கீழ்த்தரமானவர்கள். என் மீது அவதூறு வழக்கு பதியும்படி நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். அதற்கு நான் படிக்கப்படி ஆதாரம் வைப்பேன். நாட்டை அடிமைப்படுத்தி கொடுமை செய்த ஆங்கிலேயர்களோடு கூட்டு சேர்ந்த இந்த RSS வரலாற்றை வசதியாக மறந்துவிட்டு மறைத்துவிட்டு இப்பொழுது தேசபக்தி சான்றிதழை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கன்வாடியிலே, சத்துணவு கூடத்திலே மாதம் 3000 சம்பளத்திற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும் என்னுடைய தாயை, இந்த கண்ணகையா குமாருடைய தாயாரை வசைபாடுகிறீர்கள். ஏழைகளின் தாய்களை, முஸ்லிம்களின் தாய்மார்களை, தலித்து விவசாய பெண்களை பாரத தாயின் அங்கமாக பார்க்காததை நினைத்து உங்களை பார்த்து நான் அவமானப்படுகிறேன். நீங்கள் தில்லுள்ளவர்களாக இருந்தால், ஜெய்ஹிந்த் என்று சொல்பவர்களாக இருந்தால், உங்களுக்கு தைரியம் இருந்தால் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொல்லுங்கள் பார்ப்போம், பகத்சிங் ஜிந்தாபாத் என்று சொல்லுங்கள்,
சுகதேவ் ஜிந்தாபாத் என்று சொல்லுங்கள், அஷ்பாகுல்லா கான் ஜிந்தாபாத் என்று சொல்லுங்கள். அண்ணல் அம்பேத்கரின் 125வது பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடும் நாடகத்தை அரங்கேற்றிய இந்த அரசு, அவர்களுக்கு வீரம் இருந்தால் அம்பேத்கர் எழுப்பிய கேள்விகளை அவர்களும் எழுப்பியிருக்க வேண்டும். என்ன எழுப்பினார்? இந்தியாவின் மிகப்பெரிய சிக்கல்களில் இந்த ஜாதி வெறி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஜாதி அமைப்பை பற்றி பேசுங்கள், ஒவ்வொரு துறையிலும் தனி துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசுங்கள் என்று சொன்னார். அதை பற்றி நீங்கள் ஏன் பேசாமல் இருட்டடிப்பு செய்கிறீர்கள்? இந்த உரிமைகளின் போராட்டத்திற்காகத்தான் ரோஹித் வெமுலா என்ற ஒருவன் உயிர்விட வேண்டிய நிலை ஏற்பட்டது. சங் பரிவாத்தினுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவன் செத்துப்போன நிலை ஏற்பட்டது. இதனால் உங்கள் அரசிற்கே ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. ரோஹித் வெமுலாவுக்கு என்னென்ன அநியாயங்களை செய்தீர்களோ அது எதையும் இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்களை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த ரோஹித்தினுடைய தியாகத்தை நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் கருத்துரிமைக்கு எப்பொழுதும் தோள் கொடுத்து கொண்டே இருப்போம். நண்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு மோசமான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜேஎன்யு மாணவர் கூட்டமைப்பு எப்போதும் வன்முறையை, எந்த ஒரு தீவிரவாதியையும், எந்த தீவிரவாத செயலையும், எந்த இந்தியாவுக்கு எதிரான செயலையும் ஆதரித்தது கிடையாது. பெயர் தெரியாதவர்களால், சில கயவர்களால் எழுப்பப்பட்ட பாகிஸ்தான் வாழ்க என்கிற கோஷத்திற்கு இந்த மாணவ சபை சம்பந்தப்படுத்தது கிடையாது. அதை நாங்களும் உண்மையாக கண்டிக்கிறோம். இந்த காவிகள் தற்போது எழுப்பிய கோஷங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்கள் நம்மை பார்த்து கம்யூனிஸ்ட நாய்கள் என்று சொல்கிறார்கள், அப்சல் குருவின் நாய்கள் என்று சொல்கிறார்கள், ஜிஹாதிகளின் பிள்ளைகள் என்று அழைக்கிறார்கள். நமக்கு அரசியல் அமைப்பு சட்டம் குடிமகன் என்கின்ற உரிமையை உறுதியளித்திருக்கிற பொழுது நம்முடைய பெற்றோரை நாய்கள் என அழைப்பது நம்முடைய அரசியல் சட்ட உரிமை மீதான தாக்குதல் இல்லையா? இதை இந்த காவிகளை இந்த நிர்வாகம் ஏன் கேட்காமல் மௌனம் காக்கிறது? அவர் அதற்கடுத்து கேட்கிறார், நாளைக்கு உங்களுக்கும் ஒரு நிலை வரலாம். நீங்கள் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று இந்த காவிகள் உங்களிடத்திலே பரிசோதனை செய்து மாட்டிறச்சி வைத்திருக்கிறாயா என்று உங்களிடத்திலே விசாரிப்பார்கள். அப்பொழுது நீங்கள் வெட்டி கொல்லப்படுவீர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். அதை தட்டி கேட்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஜிஹாதிகள், தீவிரவாதிகள், தேச துரோகிகள், எங்கள் ஓட்டுகளை பெற்றால் நான் கேட்குறேன், அவர் கேட்குறார், நான் கேட்குறேன், நாங்கள் ஜிஹாதிகள் தானே, ஓம் பார்வையில் நாங்கள் தேச துரோகி தானே, நாங்கள் இந்த நாட்டினுடைய எதிரிகள் தானே, அப்படி என்றால் எங்களிடத்தில் ஓட்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற நீங்கள் யார்? எங்கள் ஓட்டுக்களை, இந்த ஜிகாதிகளின் ஓட்டுக்களை வைத்து ஜெயித்திருக்கிற நீங்கள் யார்? நீங்கள் தேச துரோகிகள் ஆகிவிட மாட்டீர்களா என்ற கேள்விகளை நீங்களும் இந்த நியாயமுள்ள சமுதாயமும் இந்த பாரிய சங் பரிவாரத்திலே கேளுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு, நாங்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கோஷம் போடவில்லை என்பதையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். அது மட்டுமில்லாமல் இந்த காவிகளை பற்றி ஒன்றை சொல்கிறோம். நாங்கள் எவ்வளவு உண்மையை விளக்கினாலும், நேர்மையாக நடந்து கொண்டாலும் இந்த காவிகளுக்கு ஒருபோதும் விளங்கப் போவதில்லை என்று மட்டும்தான் இந்த கண்ணகையா குமர் பேசியிருக்கிறார். இதில் ஏதாவது தப்பு இருக்குதா? இவர் இந்த நியாயத்தை எடுத்துரைத்திருக்கிறார். என்ன பிரச்சனை மத்திய அரசு இவர்கள் மீது தண்டனை குற்றத்தை போடுவதற்கு? அந்த மத்திய உளவுத்துறை காவல்துறை எந்த அடிப்படையில், எந்த முகாந்திரத்தில் இவர்களை உள்ளே வைத்தது சொல்லுங்கள். இவர்கள் எந்த நியாயத்திற்கு போராடினார்களோ மத்திய அரசுக்கு சொல்கிறோம், மத்திய உளவுத்துறைக்கு சொல்கிறோம், மத்திய இராணுவ துறைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த டெல்லி மாணவர்களை, சம உரிமை கேட்ட மாணவர்களை, ஜாதி வெறியின் பெயரால் மக்களை கூறு போடாதீர்கள் என்று சுட்டிக்காட்டிய மாணவர்களை, இந்த தேசத்திலே வாழக்கூடிய மக்களை அம்பேத்கர் சொன்னது போல ஒரு நியாயம் வழங்கிடுங்கள் என்று சொன்ன மாணவர்களை, முஸ்லீம்களாக இருந்தாலும் தலித்துகளாக இருந்தாலும் எங்களை நசுக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்ட மாணவர்களை நீங்கள் சிறையில் அடைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்திலே ஒரு பகிரங்க சூளுரையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த மாணவர்கள் எதை இப்பொழுது சொன்னார்களோ இந்த நியாயத்தை தான், இந்த சிறுபான்மை சமுதாயத்துடைய உரிமைக்காகத்தான் இந்த தௌஹீத் ஜமாத் 30 ஆண்டுகளாக ரோட்டிலே நின்று போராடி கொண்டிருக்கிறது. உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறோம், நீ உண்மையிலே மத்திய அரசே, மோடி அரசே, நீ 250 ரூபாயில ஒரு மொபைல் சொல்லி, ஒரு செல்போனை காட்டி 72 கோடி பேரை மக்களை ஏமாத்தி
அவنده காசை வாங்கி 20000 கோடி ரூபாய் நீ இப்ப சுருட்டி இருக்கற ஒரே நாள்ல இந்த பிரச்சனையை ஊத்தி மூடி மூடி மறைக்கலாம் நினைத்து இருக்கிற இந்த மோடி அரசிட்ட கேக்குறோம் நீங்கள் இந்த மாணவர்கள் நியாயத்திற்காக போராடிய மாணவர்களை சிறைபிடித்தீர்கள் என்றால் நியாயமாக நேர்மையாக இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு பயந்து அவர்களை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்தாக வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் நியாயத்தின் அடிப்படையில் ஒன்று அவர்களுக்கு விடுதலை கொடுத்துடு இல்லை என்றால் இந்த கண்ணையா குமார் சொன்னதை இந்த தௌஹீத் ஜமாத் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது இந்த கண்ணையா குமாருடைய எந்த பிரச்சாரத்தை டெல்லியிலே முழங்கினாரோ அதே பிரச்சாரத்தை தான் இந்த சபையிலே இந்த தௌஹீத் ஜமாத் உங்களிடத்திலே முழங்குகிறது உனக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் இந்த சமுதாயத்தை நீ சிறையில் அடைத்து காட்டிவிடு பார்ப்போம் என்பதை ஒரு சூளரியாக சொல்லிக் கொண்டு இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறோம் ஊடகவியலாளர்கள் மீடியா எதற்கு எடுத்தாலும் நம்மை நோக்கி எரிகிற ஒரு ஏவுகணை என்ன நாமெல்லாம் கோபப்படுகிறோமாம் சகிப்பற்று பேசுகிறோமாம் சகிப்புத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்கிறோமாம் எதை நியாயம் கேட்கறோம்ல ரோட்ல இருந்து கத்துறோம்ல கோபப்படுறோமா எதுடா சகிப்பற்ற செயலு பாபர் மசூதியை இடிச்சிங்களே அது சகிப்பற்ற செயல் இல்ல அந்த பாபர் பள்ளி வாசலை இடிக்கிறதுக்காக இந்தியா முழுக்க ரத யாத்திரைங்கிற பேர்ல ரத்த யாத்திரை நடத்தினியே அது சகிப்பற்ற செயல் இல்ல அதுக்காக வேண்டி இருக்கின்ற முஸ்லீம் தாய்மார்களை கொலை செய்தீர்களே லட்டூர்லையும் பாகல்கோட்லையும் பீவண்டியிலையும் பத்தி எறிந்த முஸ்லீம் குடும்பங்கள் வெட்டி எறியப்பட்ட முஸ்லீம் பெண்களின் மார்பகங்கள் நாய்க்கு தூக்கி போட்டீங்களே அது சகிப்பற்ற செயல் இல்ல 2000க்கு மேற்பட்ட குழந்தைகள் குடும்பத்தவர்கள் இந்த நாட்டில் லாயிலாக இல்லல்லா சொன்ன ஒரே காரணத்திற்காக குஜராத்தில் புதைத்தீர்களே இது சகிப்பற்ற செயல் இல்ல ஒருத்தன் தின்ன கறி ஆட்டுக்கறியை உள்ள வச்சவன மாட்டுக்கறி தின்னுட்டான்னு சொல்லி ஒரு ராணுவ வீரனுடைய தந்தை முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அவனை வீடு பூந்து அடிச்சு கொலை பண்ணீங்களே அது சகிப்பற்ற செயல் இல்லையா இதையெல்லாம் ஏண்டா நாய்களா செய்றீங்கன்னு கேட்டா நாங்க சகிப்பற்று பேசுறோமா நாங்க சகிப்புத்தன்மை இல்லாம பேசுறோமா இதுதான் சகிப்பற்ற செயல் என்றால் இதுதான் சகிப்புத்தன்மை இல்லாத செயல் என்றால் இது போன்ற அநியாயமான செயலை நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம் நீ குறித்துக்கொள் என்ன வேணாலும் சொல்லிக்க இது போன்ற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நாங்கள் சகிக்காத சகிப்புத்தன்மை இல்லாத கூட்டம் என்பதை பறைசாற்றிக் கொள்கிறோம் என்ன வேணாலும் பரப்பிக்க இது ஃபர்ஸ்ட் இந்த காவிகளுடைய சூழ்ச்சி என்ன நேருக்கு நேர் மோதுறது ஃபர்ஸ்ட் இந்த சபையில இந்த கூட்டத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்ற சகோதரர்கள் வந்திருப்பீங்க இந்த ஏகத்துவ கொள்கை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்ட சகோதரர்களும் வந்திருப்பீங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறியாமை காலத்தில் பல தவறுகளை செய்திருந்தாலும் நம் முன்னோர்கள் எல்லாம் பெரிய அஜர்த்துமார்கள் பெரியார்கள் முக்கியஸ்தர்கள் அவங்க தப்பு செய்ய வாய்ப்பில்லையே திடீர்னு இவங்க குழப்பம் பண்ணுறாங்களே அது செய்யாத இது செய்யாத கபர் வழிபாடு கூடாதுலாம் பேசுகிறாங்களே இதெல்லாம் தப்பாச்சே அப்போ இவங்க சொந்த கதையை விட்டடிக்கிறாங்களா அல்லது உள்ளதைத்தான் சொல்கிறாங்களா இவர்களுக்கு என்று ஏன் இப்படி ஆதரவு பேராதரவாக பெருகி வருது என்றெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பொதுவான சகோதரர்கள் அல்லது இதிலிருந்து குறை இருந்தால் கண்டுபிடிக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே நாம் ஒரு இடத்திலே காவிகளுடைய வலையில் மாட்டியிருக்கின்றோம் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு என்றால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் தர்கா வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது கபர் வழிபாடுன்னு ஒன்று இருக்கிறது சமாதியிலே கும்பிடக்கூடிய வழிபாடு புகுந்திருக்கிறது இந்த முஸ்லீம்களிடத்திலே பச்சை கொடியை வீட்டில் வைத்தால் புண்ணியம் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது அந்த சமாதிகளை வளம் வரக்கூடிய காரியம் வந்திருக்கிறது அங்கே சென்று மொட்டையடிப்பது இன்ன பிற காரியங்களாக செய்வது வந்திருக்கிறது பில்லி சூனியம் ஏவல் ஜோசியம் அப்படிங்கிற நம்பிக்கையும் தலைவிரிச்சு ஆடுது இது எல்லாமே நீங்கள் நியாய உணர்வோட இந்த ஜமாத் சொல்லுதா அந்த ஜமாத் சொல்லுதா நல்லா பார்க்காதீங்க இவை அனைத்துமே மார்க்கம்னு செய்கிறாங்கள இது ரசூலுல்லாவுடைய காலத்தில் இதில் எதையாவது ஒன்று நீங்கள் கண்டீர்களா சொல்லுங்க இருந்துச்சா அதை யோசிச்சு பாருங்க
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று ஜோசியத்தை ஆதரித்தார்களா? பால் கிதாவு பார்த்தார்களா? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க சொன்னாங்களா? சமாதி வழிபாடு செய்ய சொன்னாங்களா? காலில் விழுந்து கும்பிட சொன்னாங்களா? கையில் முத்தம் கொடுத்து அருள் வாக்கு பெற சொன்னாங்களா? சமாதி வழிபாடுன்னு சொல்லி தர்கா கட்டி வழிபட சொன்னார்களா? அப்படி தந்தூரி உருஸ் விழா எடுத்தாங்களா? ஒரு ஆதாரம், ஒரு சின்ன ஆதாரம் இருக்கா? இல்லை. இப்படி தெரிஞ்சும் இதெல்லாம் எப்படி பூந்துச்சு, எப்படி உள்ள முளைச்சுது, அது யாருக்காவது புரிஞ்சுதா? அந்த வரலாறை யாராவது யோசிச்சு பார்த்தோமா? அந்த இடத்துல ஒருவன் யோசித்திருப்பானே ஆனால் இது இஸ்லாத்தில் இல்லை, குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேரில் இல்லை. ஆனால் இஸ்லாத்தில் இல்லாத காரியம் முஸ்லீம்கிட்ட இருக்கும். எப்படி இருக்கும்? அவன் தப்பு என்று தெரிந்தே செய்வான். இஸ்லாத்தில் மது குடிக்கிறது ஹராம், முஸ்லீம்கிட்ட நாலு பேர்கிட்ட இருக்கு, ஆனால் அது புண்ணியம்னா செய்கிறான், அது பாவம்னு தான் தெரிஞ்சு செய்கிறான். ஆனால் இந்த சமாதி வழிபாடு, தர்கா வழிபாடு, தட்டு தகடு தாயத்து, இதையெல்லாம் இஸ்லாத்தில் ஹலாலு, இஸ்லாத்தில் இது ஒரு அங்கம், இது செய்யணும் என்று செய்கிறான். அப்படி செய்கிறான்னா குரானில் தேடி பார்க்குறோம். நீங்கள் பிஜே மொழி பெயர்ந்த குரான் விட்டுருங்க. நீங்கள் எந்த குரான் வச்சுருப்பீ? ஜான் ட்ரஸ்ட் வச்சுருப்பீங்க. இல்லை ரொம்ப பழைய ஆளா அப்படின்னு சொன்னால் அப்துல் ஹமீத் பாக்கவின்னு வச்சுருப்பீங்க. எதை வேணாலும் போய் பாருங்கள். எங்கேயாவது தர்கா வழிபாடு இருக்கா? ஜோசியத்துக்கு சூனியத்திற்கு வக்காலத்து வாங்குற மாதிரி இருக்கா? பிற மத கலாச்சாரத்தை பின்பற்ற சொல்லியிருக்கா? கந்தூரி உருசு இருக்கா? எதுவுமே இல்லை. ஹதீஸுகளில் பாருங்கள், புகாரி முஸ்லீம் நசி திருமதி இப்னு மாஜா, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இது ஏன் இஸ்லாம் என்று புகுத்தப்பட்டிருக்கு? எப்படி புகுத்தப்பட்டிருக்குது? இவன் அவுளியாங்கிறான்ல, இறை நேசர், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இறை நேசர்களுக்கு பயமில்லை கவலைப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறான்ல. இப்படி இந்த இறை வசனத்தை சொன்னது உடனே அப்படின்னா அவுளியாவை போய் கும்பிடணும் வழிபடணும்னு ஒரு நம்பிக்கை போகுதுல்ல. இவன் அவுளியான்னு யாரை சொல்கிறான்? பீடி மஸ்தான்ங்கிறான், சட்டி மஸ்தான்ங்கிறான், குரங்கு மஸ்தான்ங்கிறான், அனுமான அவுளியான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறான், பாம்பு அவுளியான்னு வேலூரில் இப்போ மதுரையில் ஒன்று ஆரம்பிச்சிருச்சு, மரத்தடி அவுளியாங்கிறான், ஆலமரத்தை அவுளியாங்கிறான், மரக்கட்டை அவுளியாங்கிறான், பலாப்பழ அவுளியாங்கிறான், இவங்கள்லாம் அவுளியாக்களா? இப்படிப்பட்டவர்கள் இறைநேசர்களுக்கு ஏதாவது சான்று இருக்குதா? இவர்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள்னு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தானா? இவர்களை எந்த முகாந்திரத்தில் அவுளியாக்குனா? நியாய உணர்வோடு பார்த்தா இவெல்லாம் அவுளியா இல்லை, ஆனால் அவுளியா ஆக்கப்பட்டிருக்கிறான். நேர்மையான சிந்தனையை பார்த்தா அவுளியாண்டு ஒருத்தனை தியாகியை வச்சுட்டான்னு வைங்களேன், ஒரு நல்லவன் வாழ்ந்துட்டு இருந்தவன் தப்பாக நினச்சிட்டு வச்சுட்டோம் இப்போ போட்டோம், ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவனை வைக்கல, வேறு சில பேர் வச்சுருக்கிறான். அதே மாதிரி ஷாகுல் ஹமீது, ஏர்வாடி இப்ராஹிம் ஷா, அஜ்மீர் காஜா கர்பி நவாஸு, அதே மாதிரி வந்து மொஹியுத்தீன் அப்துல் காலி ஜீலானின்னு சொல்கிறான்ல, இது அவுளியாங்கிறான்ல, இவர் இறைநேசருங்கிறான்ல, அப்படிப்பட்ட தர்காவில் இவன் என்ன பண்ணுறான், ஈர்த்திக்காஃப் இருக்கிறானா, திக்ரா பண்ணுறான், அது ஷிர்க்கு. இவன் என்ன பண்ணுறான், இந்த காரியத்தை போய் அல்லாஹ்வுக்கு செய்கிற ஒரு வணக்க வழிபாட்டில் எப்படி பயபக்தி இருக்குமோ அந்த மாதிரி இந்த அவுளியாட்ட போய் உதவி தேடுறான்ல, நீங்கள் எனக்கு மறுமையில் பாவம் மன்னிப்பு வாங்கித்தாங்கண்டு உதவி தேடுற இடம்னு பேசுகிறான்ல, அந்த இடத்த இவன் எப்படி வச்சுருக்கிறான், உருள்றான் பொருள்றான், எல்லா பாவமான காரியத்திற்கு இடமா வச்சுருக்கிறான். இது எப்படி உள்ளே வந்துச்சு யோசிச்சோமா? இது காவிகளுடைய சூழ்ச்சி உள்ளே வந்து தெரிய வேணாம். அதற்கு சில நடைமுறை ஆதாரங்களையும் வரலாற்று பின்னணி அவங்களுக்கு சொல்கிறேன். நடைமுறை ஆதாரம் என்ன? இந்த அப்துல் கலாம் இருந்தார், இறந்துட்டார். அவர் என்ன சொன்னாங்க, இந்த தேசத்தின் தந்தை தலைமை பீடம் அப்படி இப்படின்னு யார் புகழ்றா? காங்கிரஸ்காரன் புகழ்றது தனி, யார் புகழ்றா? பிஜேபிக்காரன் புகழ்றான். நம்மளை அழிக்கிறதுக்குன்னு பாடுபடுறவன் புகழ்றான். ஏன்டா இவன் புகழ்றான்? இவனுக்கு என்ன திடீர்னு ஒரு ஆசை, இவனுக்கு என்ன அக்கறை அப்படின்னா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஒரு குத்துவிளக்கு ஏற்றுகிறேன், குத்துவிளக்கு என்பது இந்துக்களின் அடையாளம், அதை ஏற்றுவதற்கு நான் மெழுகுவத்தியை பயன்படுத்துகிறேன், அது கிறித்தவர்களின் அடையாளம், ஒளி வருது, ஒளிங்கிறது இஸ்லாமிய அடையாளம், ஏற்றக்கூடிய நான் ஒரு முஸ்லீம், இது இஸ்லாமிய அடையாளம், இதுதான் ஒட்டுமொத்த கலவை அப்படின்னாரு. எல்லா கருத்தும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது சாக்கடைன்னு அவருக்கு தெரியல, ஆனால் பெரிய விஞ்ஞானின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் எதை யோசிக்கல, ஒரு சாதாரண கட்சிக்காரன் ஒத்துக்குவானா, நான் திமுகவினுடைய உறுப்பினராக இருக்கிறேன், நான் போட்டிருக்கிற வேட்டி அதிமுகவினுடைய கரவேட்டி, இது நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன் என்ற அடையாளம்,
என் தலையில் பெரிய தாமரை வைத்திருக்கிறேன், இது நான் பாஜகவை அனுமதிக்கிறேன் என்ற அடையாளம். என் சட்டை முழுக்க என்னது கம்யூனிசமாக இருக்கிறது, இது நான் இவர்களையும் வலது இடது சாரிகளை ஏற்றுக்கொண்டேன் என்ற அடையாளம். அப்புறம் செருப்புக்கு ஏதாவது ஒரு கலர் போடணுமே, செருப்புக்கா வேற என்னென்ன ஆல்ரஸ் சில்லற கட்சி இருக்கோ அதை நிறத்தையெல்லாம் செருப்பில் அடிச்சிட்டேன், இது எல்லா கட்சியும் அனுசரிக்கிறேன்ட்டு எந்த கட்சிக்காரனாவது சொல்லுவானா? அப்படி சொன்னால் அவனை எந்த கட்சியிலையாவது சேர்த்துக்குவாங்களா? ஏங்க எங்களை நீக்கிறீங்க, நான் தான் உங்களுக்கு உறுப்பினராக இருக்கிறேன், நீ எனக்கு உறுப்பினர் வந்து அங்கேண்டா போனேன், தூக்கி எறிவானா இல்லையா? ஒரு 5 வருஷத்தில் ஆட்சிமா இருக்கிற கட்சியில் உள்ளவன் கூட கொள்கை பிடிப்புன்னு ஓடுறான். ஒரு மதம், ஒரு மார்க்கம், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் 2.5 கலந்த ஒரு மார்க்கம், அந்த மார்க்கம் சொல்லுகிற கோட்பாடு இன்னொரு மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்குதுன்னு சொன்னால் மாற்றமாக உள்ளது பின்பற்றக்கூடாது. அவன் தானே ஒரு மார்க்கத்தில் உள்ளவன், ஒரு இந்து மதத்தவர் பல கடவுள் கொள்கை இருக்குது, இது இவன் மார்க்கம். அப்படியே உள்ளவன் கடவுளே இல்லைங்கிற கொள்கையை அவன் ஏற்றுக்கக்கூடாது, அது அவனுக்கு மாற்றம். அப்படித்தானே? ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் கடவுளுங்கிறது அந்த ஒருவனை தவிர யாரும் இல்லைங்கிறான், யாரும் இல்லைன்னு சொன்னவன் கண்டதையும் கடவுள் ஆகக்கூடாது, இது மாற்றம். மாற்றமான எல்லா கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இவன் வந்து பெரிய சமூக போராளின்னு பேசப்பட்டார்களே, அதிலிருந்து பாஜக எதை விரும்புதுன்னு தெரியுதா? அப்போ என்ன விரும்புச்சுன்னா நீ எம்மதும் சம்மதம்னு இருந்துக்க, நீ லா இலாஹ இல்லைன்னு ஏன் சொல்ற? வணக்கத்திற்கு தகுதியானவன் அந்த ஒரு இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை, அதை நீ ஏன் சொல்ற? சொல்லாத, இல்லைன்னு சொன்னால் நீ எனக்கு வேணாம், எப்படி சொல்லு? இதுவும் வேணும்னு சொல்லு, அதுவும் வேணும்னு சொல்லு, சேர்ந்துக்க அப்படின்னு அவன் எதிர்பார்த்தான். அப்படி எதிர்பார்த்ததன் விளைவில் தான் மோடி ஒன்றை பதிவு செய்தார். என்ன இந்த மாற்றுச்சி பிரச்சனையெல்லாம் வந்த உடனே நாட்டில் சகிப்புத்தன்மை வந்து கெட்டு போயிருச்சு என்று பத்திரிகை எழுத்தாளர்கள் ஊடகவியாளர்கள்லாம் கடுமையான குற்றச்சாட்டை எழுப்பி விருதுகளை எல்லாம் ஒப்படைச்ச உடனே மோடி ஒன்றை அறிவிக்கிறார். என்னது இதுக்கு பகிரங்க மன்னிப்போ வருத்தமோ நடவடிக்கைலாம் இல்லை, அது முஸ்லீம்களுடைய செயல் வடிவத்தை மாற்ற வேண்டி இருக்கிறது. என்ன மாதிரி செயல் வடிவம் என்று தெரியுமா? நீங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய பாரம்பரிய சூஃபிகளாக நீங்கள் மாறிவிட்டால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு மோடி என்ன சொன்னாரு, நீங்களாம் எப்படி மாறிக்கணும் இந்த தர்காவணை மாதிரி ஆய்க்க, அப்போ ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் இவனுடைய ஏஜென்ட் தானே அவன், அதான் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அது மாதிரி நீ ஏன் ஆகலை, நீ ஏன் ஒரு கடவுள் அந்த லாயிலாயிலை பற்றி பேசுகிற? அப்படி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒன்று அங்கேருந்து வைரஸ் மாதிரி தாக்கி அழிக்கிறதுக்கு ஒன்றிருந்தே சில பேர் அனுப்பி வச்சிருக்கிறேன்னு வச்சாங்க. அது எப்படி உள்ளே வந்தாங்க, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கணுமா இல்லையா? 1856 இங்கேருந்து ஒரு 100 வருஷம் 150 வருஷம் முன்னாடி போயிருங்க, இதெல்லாம் எப்படி பூந்துச்சுன்னு தெரிய வேணாம். 1856 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்போது தேவபந்துன்னு ஒரு ஊர் இருக்குது, இப்படி பல ஊர் இருக்கு இல்லையா, அதில் பரேலவின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அகமது ரிலான்னு ஒருத்தன் பிறந்தான், அவனுக்கு தான் அகமது மியான் அப்படின்னு அவனுக்கு பேர் இருந்துச்சு, பிறகு அகமது ரிலான்னு அவனுக்கு பேரை மாற்றி வச்சாங்க. இந்த அகமது மியானுங்கிற பேர் வச்சு தான் இன்றைக்கி கான்மியான் பள்ளிவாசல் நிறைய பள்ளி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அகமது ரிலான்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சாங்கள, அந்த அகமது ரிலாங்கிறவன் பிறக்கிறான், ஒரு 10-20 வருஷம் கழித்து அவனை ஒரு இடத்துல போய் படிக்க வைக்கிறாங்க. எந்த இடம்? காதியானிகளுடைய கூடாரத்துக்கு போய் படிக்க வைக்கிறாங்க. காதியானிகள்லாம் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மிர்சா குலாம் அகமதுன்னு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் தான் இந்த காதியானி மிர்சா குலாம் அகமத். அவர் காதியான் என்கிற ஊரை சார்ந்தனால காதியானி அந்த ஊர்க்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சாங்க. இந்த மிர்சா குலாம் அகமதுனுடைய அண்ணன் பேர் மிர்சா குலாம் காதிர். இந்த காதிர்கிட்ட போய் இந்த அகமது இல்லா போய் ஒரு கொள்கையை படிக்கிறான். என்ன கொள்கையை படித்தான்? இவர்கள் காவிகளின் கொள்கையை படிக்கிறார்கள். என்ன கொள்கையை படிக்கிறான்னா, கடவுள் என்பவரை நம்ம எந்த மாதிரி மக்கள்கிட்ட போதிக்கணும் தெரியுமா? அவன் அங்கே இருக்கிறான், நம்ம எல்லாரும் அடிமை, நம்ம கையேந்தணும் என்ற இஸ்லாமிய அடித்தளத்தை இப்படி ஏற்றுக்கக்கூடாது, இப்படி மக்கள் சொல்லவும் வேணாம், அதை மாற்றணும். எப்படி எல்லாம் மாற்றணும்னா, அதில் முதல் இலக்காக கடவுள் என்பவர் எல்லா இடத்துலையும் தெரிவார்னு காட்டு, அவர் எல்லா இடத்துலையும் உதிப்பார்னு காட்டிக்க, நல்லடியார் வேஷத்தில் வருவார்னு சொல்லிடு. ஏன்னா இதுதான் இந்து மத கொள்கை, சரியா? 33 கோடி தேவர்கள் கொள்கை இருக்குல்ல, அது அங்கே இருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு அரிசி மாவு இருக்கு, மாவு ஒன்று தானே, இட்லி வருது, தோசை வருது, ஆப்பம் வருது, என்னமோ எடுத்துக்கிறோம்ல, இது மாதிரி கடவுள் என்பது ஒருத்தன். ஆனால் அவன் எப்படி வருவான்னா, இட்லி தோசை ஆப்பம்னு பல வடிவம் எடுக்கிற மாதிரி
பெரியார் தங்கள் அவர் இப்படி வருவார். இது யார் கொள்கை? இந்துத்துவ கொள்கை. அந்த கொள்கையிலிருந்து இப்போ வரலாம். அவன் தான் காதியானி. அவன்கிட்டருந்து இவன் படிக்கிறான். என்ன படிக்கிறான்? நாம் எப்படி சொல்லணும்னா, முஸ்லீம்கிட்ட உள்ளே பூந்து நீ வந்து போய் சிலையை வணங்குன்ற நம்மளை அடிச்சிருவான். அப்படி சொன்னோம்னா பிரச்சனை ஆயிரும். நீ போய் என்ன வணங்கணும் தெரியுமா? அவுளியாவை வணங்கு. வணங்க வேணாம், கையேந்து. ஏன்? அவர் அல்லாஹ் மாதிரி. இப்போ சொன்னாங்கல்ல, அவனுடைய பவர் அப்படியே இவருக்கு வந்துடும். அவுளியாவுடைய கை அயல் அல்லாஹ்வுடைய கை, அவுளியாவுடைய கால் அல்லாஹ்வுடைய கால். இவங்க தன்னை பரேலவின்னு பெருமையாக பேசிக்குவாங்க. இப்படி பேசின எல்லாருமே இந்த பரேலவிசத்தை உண்டாக்கின அவன் காதியானிட்ட படித்தான். முதல் கொள்கை என்ன? அல்லாஹ் எல்லா இடத்துக்கும் உதிப்பான்ட்டான். அப்போ உதிக்கிறவனை வணங்கணும்ல, என்ன பண்ணலாம்? தர்கா கட்டுன்னா. அப்போ உண்டானதான் வரலாறு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் தர்கா எப்போ வருது? 1856 தான் இது உதிக்குது. அங்கங்கே தர்கா வைப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கங்கே தர்கா, அதுக்கு தான் எப்படி உண்டாச்சு? களிசடைகளுக்கெல்லாம் தர்கா வச்சானே, ஒரு பாம்பு கூட வைக்கிறானே. காரணம் என்னென்னா, எதையாவது ஒன்று வச்சு அல்லாஹ் அங்கே இல்லை இங்கேன்னு மாற்றி விட்டு. அப்போ என்ன ஆகும்னா, இவன் என்ன செய்ய மாட்டான்? நம்மளை சீண்ட மாட்டான். வணக்கத்துக்கு தகுதியானவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு அப்படி பேசவே மாட்டான். ஏன்? அங்கே தான் அது உடைச்சிட்டம்ல. உடைச்சவன் என்ன செய்வான்? இனி ஒரு 100-200 வருஷத்துக்கு இப்படியே போய் படுக்க வச்சதை வணங்குவான். இங்கே காவி கொடியை அவனுக்கு பிடிக்கல, பச்சை கொடியை வணங்குவான். இங்கே இருக்கின்ற அரச மரம் பிடிக்கல, தர்காவில் இருக்கிற அரச மரத்தை போய் வணங்குவான். இங்கே இருக்கிற கோயிலை சுற்றுறவனுக்கு பிடிக்கல, தர்காவில் இருக்கிற கோயிலை போய் சுற்ற போவான். இங்கே இருக்கிற இடத்துக்கு பழனிக்கு வந்து மொட்டை அடிக்க அவனுக்கு பிடிக்கல, நாகூர் போய் மொட்டை அடிச்சுக்குவான். இங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே செஞ்சிட்டான்னா, ஒரு 200-300 வருஷம் போனான், அப்படியே அங்கே போயிடுவான். நம்மளை மாதிரியே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவான் என்பதுதான் இவன் திட்டம். அதன் விளைவு தான் இது எங்கே கொண்டு போய் விட்டுச்சின்னு ஒரு டிவியில் போட்டாங்கல்ல, வராக சாமியாரை வணங்குகிற ஃபாரூக் சாமியாருண்டு. இப்படி தான் வர்றது. இதுதான் இலக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இலக்கை வச்சு தான் அழகாக பயணம் பண்ணாங்க. ரெண்டாவது கொள்கை, நபிகள் நாயகத்தை இனிமேல் மௌத்தா போயிட்டாங்கன்னு யாரும் சொல்லாதீங்க. இது அந்த அகமது இல்லா கொண்டு வந்த ரெண்டாவது கொள்கை. மௌத்தா இறந்து போயிட்டாங்கன்னு யாரும் சொல்லிடாதீங்க. அவரை ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லணும். ஹுசூர்னு நம்மளை மரியாதைக்குரிய வார்த்தை நினைக்கிறோம். ஹுசூர்னு அது இல்லை. இப்போ நானும் ஆஜராயிட்டேன், அவரு இப்போ உயிரோடு இருக்கிறார். ஹுசூர்னா ஆஜராக இருக்காருன்னு அர்த்தம். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா இந்த சபையிலே அரங்கத்திலே ஆஜராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கார் நம்பிக்கை. இப்படின்னு வைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தால் புகழணுமா இல்லையா? கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? அப்போ கண்ணிய என்ன மௌலுது? அது மௌலுது எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? காதியானிகள் இந்த மிர்சா குலாம் அகமதுக்கு மௌலுது ஓதுறாங்க. அங்கிருந்து இங்கே வந்தால் வருது மௌலுது ஓதுன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ்க்கு மௌலுது ஓதுற, ஓகே, அவுளியாக்களுக்கு ஓது எடுத்துக்க, அங்கே ஓதிக்கிட்டாங்க. இந்த கொள்கை எல்லாம் காதியானி எங்கே படித்தான்? ஷியாட்டை படித்தான். அலிரலியல்லானவர்களை கடவுளாக்கி, அவரை தூதராக்கி, அவர்கள் கடவுள் கொள்கையெல்லாம் காப்பி அடிச்சுட்டு போனானே, இவன் யூதன்ட்ட படித்தான். யூதன்ட்ட இருந்து ஷியா படிக்க, ஷியாட்டிருந்து காதியானி படிக்க, காதியான்ட்ருந்து பரேலவி படிக்க, இந்த பரேலவி தான் இன்றைக்கி நிற்கிறான். தர்காங்கிற பேரில் சில பேர் ஆலிம்சான் படிச்சு வந்து நிற்கிறான். இதை நான் சொல்லலை. ஏன் நான் சொன்னோம்? இவர்கள் இட்டு கட்டுகிறார்கள்ன்றவாங்க. இவர்கள் சார்பாக சென்னையில் ஒரு மதரசா இயங்குது, காசிபுல் ஹுதாண்டு. அந்த சுன்னத்தில் ஜமாத்தில் மனாரல் ஹுதான் ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அந்த புக்கில் இந்த வரலாறு முழுக்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க தான் மௌலதை உண்டாக்குனாங்க. இந்த காவிகள் உள்ள புகுந்து 6 கொள்கை வடித்தார்கள். கடவுளை எல்லா இடத்துக்கும் பரஸ்பரமாக விட்டு கொடுத்துட்டார்கள். தூதரை உயிரோடு இருக்கார்னு சொன்னார்கள். பெரியார்கள் பேரால் மௌலதை உண்டாக்கினார்கள். 4வது கொள்கை என்னவென்றால், இதையெல்லாம் முஸ்லீம் கூட்டம் திடீரென்று எதிர்க்கும், அவர்களை எப்படி கையாள வேண்டும்? இங்கே தான் இந்த விஷமத்தம் இருக்குது. சங் பரிவார் எப்படி சொல்லி கொடுத்துருக்கான்? அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்றால், காஃபிர்னு டிக்ளேர் பண்ணிடணும். அறிவிச்சான். எப்படி அறிவிச்சான்னா, யாரெல்லாம் இந்த கபர் வழிபாடை நிராகரிக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் காஃபிர்கள்ன்ட்டு அங்கே பத்துவா கொடுத்தான். இப்போ கொடுக்குறாங்கல்ல, ரூமில் உட்காந்துக்கிட்டு காஃபிர் பத்துவா கொடுக்குறான், காஃபிர் பத்துவான்னு கொடுக்கணும். எது அதாவது ஆஃபரில் ஒரு செலவான ரெண்டு செலவு, இந்த மாதிரி காபீர் பத்துவா, போகிறவன் வரவனுக்கெல்லாம் காபீர் பத்துவான்னு சொல்லிட்டு போஸ்ட் எடுத்து திரிகிறாங்க இல்லை. இது மாதிரி இறை நிராகரிப்பாளன்கிற ஃபத்வா கொடுக்குற நோய் அங்கே தான் இருக்குது. அந்த ஃபத்வாவை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறான்? அடுத்த இலக்கு இந்த சங் பரிவான வேலை என்ன? ஒன்று, இஸ்லாத்தை இங்கே டேமேஜ் பண்ணணும். இன்னொரு வேலை அவனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னா, இவனை பார்த்து பிற மதத்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி ஓடுறான். அதை நிறுத்தணும்னா அங்கே இருக்கிற கொள்கையை டேமேஜ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா,
இவனும் இந்து சமுதாய மக்களும் சேர்ந்து கொண்டு ஆங்கிலேயன ஒழிக்கிறான். அவன் யார்? நமக்கு எஜமான். பாப்பானுக்கு யார் இவன்? எஜமான். நம்ம ஆங்கிலேயனுக்கு யார்? கைகாட்டி. நம்ம கைகாட்டியால இருக்கிறோம். இவங்க வந்து அவனை விரட்ட பார்க்குறாங்களே, அப்போ நம்ம இவனுக்கு சாதகமாக இருக்கணுமேனு சொல்லி அடுத்த கொள்கையை உள்ளே கொண்டு வந்தான். என்ன கொள்கை? யாரெல்லாம், எந்த முஸ்லீம்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கோஷமிடுகிறார்களோ, எப்படி நத்துவத்தில் உளமான ஒரு பெரிய ஒரு இயக்கமாக ஒன்று திரண்டார்கள் ஆலிம்கள்லாம் சேர்ந்து, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆலிம்களும் ஒன்று திரண்டார்கள். ஏன்னா அப்போ இந்த கொள்கையை, இஸ்லாத்தை நாசமாக்குற அந்த வைரஸ் கொள்கையை உள்ளே கொண்டு வந்தான். அது நாலஞ்சு பேர் தான். இந்தியாவில் பரவலாக இருந்தவங்க எவ்வளோ பேர்? இந்த ஓரிரைய கொள்கையை சொன்னவங்க, சிறுக்கு வைக்காத மக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிற ஒரு சந்தர்ப்பம் அது. சிப்பாய் கழகம் வந்துச்சுல 1857, அதுக்கு பிறகு ரொம்ப சூடு பிடிச்சிருந்துச்சுல, ஆங்கிலேயனுக்கு பயங்கரமான அடி விழுந்துச்சுல, அந்த டைமில் பார்த்து ஆங்கிலேயர்களை மொத்தமாக விரட்டுறதுக்கு என்ன வழி என்று ஒரு மஸ்வரா பண்ணுறாங்க ஒரு மாநாட்டில். அந்த மாநாட்டுக்கு எதிராக இந்த அகமதுரிலா, இன்னைக்கு தர்கா வழிபாட்டுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிற இந்த அகமதுரிலா ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. என்ன வெளியிட்டாரு? யாரெல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இது போன்ற மஸ்வராவில் கலந்து கொண்டீர்களோ அவ்வளவு பேரும் காஃபிரின்ட்டாரு. எங்கிருந்து வந்தா தெரியுதா? இதுதான் இந்த தர்கா வணங்கிகள் பரேலி விஷயத்தினுடைய வரலாறு. நிறைய இருக்குது. அவன் உண்டாக்கி வச்ச ஏஜெண்டு அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் பேசுகிறான். இங்கே பாக்கியாத்து சாலிகாத்தில் ஆரம்பத்தில் உருவானவர்கள்லாம் தௌஹீத் சொன்னார்கள், சிர்க்கை உடைத்தார்கள், தர்கா எதிர்த்து பேசினார்கள், அதற்கு எதிராக ஃபத்வா கொடுத்தார்கள். இப்போ இவனு என்ன பண்ணுறான், இவங்களோட சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக வந்து நிற்கணுங்கிற பேரில் அல்லாவுக்கு எதிராக நிற்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கணுமா? அதுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறக்கும் தயார் நிற்கிறான். ஆனால் பிரச்சனை என்னடானா, எவன் இவனை டேமேஜ் பண்ணுறான்னு புரியுதா? அடுத்து இப்போ தௌஹீத் ஜமாத்தின் தேர்தல் நிலைப்பாடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாநாடு நடத்துகிற ஒரு வாய்ப்பு இருந்து, அதிலும் எல்லா மக்களும் பேராதரவு கொடுத்து வந்து அந்த ஒரு கூட்டத்தை உலகத்தில் ஆதாயம் தரவன் எவ்வளோ டெக்னிக்காக பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் அந்த ஜமாத்து எப்படி அறிவிச்சது? உங்களை கொள்கையை சொல்லி தான் நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம். இதுக்காக வேண்டி நாங்கள் உங்கள்கிட்ட நோட்டு வாங்குறதோ, ஓட்டு வாங்குறதோ, சீட்டு வாங்குறதோ, உங்களை வச்சு இந்த சமுதாயத்திற்கு துரோகம் பண்ணுறதோ ஒரு காலத்துலையும் செய்ய மாட்டோம்னு அறிவித்தோம்ல. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? கேட்குறாங்க பத்திரிகைக்காரர்கள், என்னங்க இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மக்களை வச்சுக்கிட்டு என்னடா அறிவிப்பாங்கன்னு பார்த்தா, அல்லது பிறகாவது அறிவிப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஒன்றுமே அறிவிக்க மாட்டோன்ட்டு போகிறீங்க, கருத்து சொல்ல மாட்டோன்ட்டு போகிறீங்க, என்னங்க இப்படி கூமிட்ட போயில இருக்கீங்கன்னு கேட்குறான் அவன் வந்து. ஏன்னா அவனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இவங்களுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? தலைவன்கிற பேரை கூப்பிடல, தொண்டன்கிற பேரில் கூப்பிடல, காசு கொடுத்து கூப்பிடலை, எப்படி வந்தா? இவன் கொள்கைக்கு வந்திருக்கிறான். கொள்கைக்கு இவ்வளோ பேர் பணியில் வந்து உட்காந்துருக்கிறான். பெண்கள் ஜாஸ்தியாக இருக்குது, குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இவனை வச்சு எவ்வளோ பெரிய அளவில் போட்டி போட்டு 10 சீட்டு வாங்கலாம் அவன் நினைக்கிறான். யாரையோ ஆதரிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நம்ம என்ன சொல்கிறோம்? யாருக்கு ஆதரவு என்று நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம். யாருக்கு ஆதரவு தரணும்னு எங்கள் மக்களுக்கே தெரியும். முடிச்சுக்கிட்டோம். ஒன்று அவங்க கேட்குறான், இந்த பாஜகவை ஆதரிப்பார்களா? ஏன்னா மக்கள் விட்டுட்டீங்களேண்டு அப்படிப்பட்ட கூமுட்டை எங்கள் மக்கள். தமிழகத்தில் வாழ்கிற மக்களும் சரி, காஷ்மீரில் வாழ்கிற மக்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற அனைத்து கடைகோடியிலும், உலகத்தில் இருக்கிற மக்களும் சரி, இந்த நியாயவான்கள் அனைத்து மக்களும் சரி, இஸ்லாத்தை தாண்டி எல்லா சகோதர சமுதாய மக்களும் சரி, ஒரு ரணவேட்டை ஆடித்தான் ஓட்டுகளை பொறுக்க வேண்டும் என்ற களத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ வெறியர்களுடைய எந்த எலெக்ஷன் வந்தாலும் சரி, அவனுக்காக வேண்டி இந்த சமுதாயம் ஓட்டு போடுகிற நிலை வருமானால், அப்படி நிர்பந்திக்கப்படுவார்களேயானால், உயிர் தொண்டை குழியை கடந்தாலும் இவன் உடலில் இருந்து இரத்தமையை பார்க்கலாமே தவிர, இந்த முஸ்லீம் சமுதாயம் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு போட்டான்ங்கிற கருப்பு மையை ஒருபோதும் பார்க்க முடியாது. இதை நாங்கள் சொல்ல வேணாம், அவனுக்கு தெரியும். ஆனாலும் கூட ஒரு நாலு பேர் யாரு? ஈமான் பாதுகாப்புறானே அந்த நாலு பேர் என்ன பண்றான்? அங்கங்கே இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக அறிவிச்சுக்கிட்டு வரான். கேரளாவில் அறிவிச்சிட்டான் லேட்டஸ்டா. கூடிய விரைவில் அவங்க யாரையெல்லாம் மூலபிதானம் வச்சிருக்காங்களே இந்த தர்காவுக்கு, அவங்க எல்லாம் போய் மோடியை சந்திக்கவும் போறாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் பட்ட வருத்தமாக தெரியும். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மூணு வகையில் முஸ்லீம் பேட்டி கொடுப்பான். ஒரு பேட்டி என்னன்னா, இதோ முஸ்லீம்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்து விட்டார்கள்னு முதல்ல காவிகள் பரப்பான். என்னடான் வீடியோவில் பார்த்தோம்னா, புர்காவை கழட்டினோம்டா ஆள் மேப்படியான் அவன் பிடிச்சிக்குவாங்க. இன்னொரு வகையில் வருவான் அவன், எப்படி பார்த்தீர்களா ஆர்எஸ்எஸ்ஸின் தியாகத்தை பார்த்தீர்களா,
வெள்ள நிவாரண உதவியை பார்த்தீர்களா? இதோ ஒரு முஸ்லீம் சகோதரி பேட்டி கொடுக்குறான்னு காட்டினான். அந்த முஸ்லீம் சகோதரி நம்ம சகோதரர்கள் போய் விசாரிச்சு என்னம்மா நடந்துச்சுண்டு, அவங்க திடுதுப்புன்னு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு மயக்க கொடுத்துட்டு மருந்துகள் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பாரு நீ மருத்துவத்துக்கு தேவைப்பட்டு நிற்கிற, இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் உதவி செய்தார்கள் நீ சொன்னால் மட்டும்தான் மருந்து கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். எப்படி இந்த நாயகை எதில் வேலை பார்க்குறான், பொணத்துலேயும் விளம்பரம் பண்ணுறான் இவன், இந்த வெள்ளத்துலன்னு வேலை பார்த்தான். அப்போ இது மாதிரி சொல்ல அந்த அம்மாவுக்கு பாருங்கள் எவ்வளோ அறியாமல் இருக்காங்கண்டு. எவ்வளோ அறியாமைனா நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும்ண்டு, ஒரு சில பேர் எந்த அளவுக்கு அறியாமைனா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒன்னே இந்த மூணு எழுத்துல நிறைய பஸ் விட்டுருக்கான், மூணு எழுத்துல நிறைய ஆஸ்பத்திரி இருக்குது, இது ஒரு ஆஸ்பத்திரி போலன்னு சொல்லிடுச்சு. அந்த அம்மா வெகுளியாக சொல்லுது ஆர்எஸ்எஸ்னா ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி பேரை சொல்கிறாங்கன்னு நினச்சோம், அப்படி ஒரு இயக்கமாங்க, படு மோசமானவங்களாங்க, தயவுசெய்து எந்த பெண்களே நீங்கள் இப்படி பேட்டி கொடுத்துறாதீங்க. இந்த அம்மா அழுகுது, இப்படி திணிச்சு பேட்டி கொடுத்தான். இன்னொரு கூட்டத்தை வச்சு பேட்டி கொடுக்குறான், அவன் யாரு, அவன் தான் இந்த மேப்படியான், இந்த கபர் வழிபாடை வச்சு காசு சம்பாதிக்க நினைக்கிறான்ல அந்த நாலு பேரை வச்சுக்கிட்டு கூப்பிடுவான். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, எந்த அரசியலும் பார்க்க மாட்டான். அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்களா, போனவங்க வரக்கூடாதுன்னு பாத்தியா ஊறானாலும் தற்கால ஓதிடுவான், போனவங்க வெளியே வரணும்னு பாத்தியா ஊறாலும் ஓதுவான், அதுக்காக எல்லாத்தையும் செய்வான். இப்போ ஐயாவுக்கு ஆட்சிக்கு வரணுமா, போ தற்கால போய் நில்லு கேட்டுருவான், எல்லாத்துக்கும் காசு. அதே நேரத்தில் இஸ்லாத்தை சீரழிக்கிறதுக்கு இவன் ஏஜெண்டு. இவர்கள் எல்லாருமே இந்திய அளவில் ஒன்று திரண்டு எதுக்கு நிற்கிறான், இஸ்லாமிய அந்த ஃபண்டமெண்டல் அப்படி நாசமாக்குறதுக்கு முஸ்லீம் வேடத்தில் வேலை பார்த்துருக்குறான். இது ரொம்ப வைரஸான ஒரு கிருமிகள் அப்படியே பாஞ்சு போயிட்டு இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், எங்கெல்லாம் ஷிர்க்ன்ற ஒரு வைரஸ் இருக்கோ அங்கே தௌஹீதுங்கிற ஒரு ஆன்டி வைரஸை வைப்பான். எப்படி இருந்துச்சு காபத்துல்லாவில் எல்லா நபிமார்கள் தௌஹீதை சொன்னவர்கள் அவர்களுக்கே சிலை வச்சான்ல, அங்கே ஷிர்க் வந்துருச்சு. அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஷிர்க்கடை வைக்கிறீங்க, ஏகத்துவத்தை சொன்ன நபிமார்களுக்கு சிலையா, அவர்கள் சொன்ன கொள்கைக்கு எதிரா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் பிரச்சாரம் பண்ண வச்சானே, அதன் விளைவு 23 வருஷத்துல அந்த சிர்க்கை அப்படியே காலில் தூக்கி போட்டு மிதிக்கும் வகையில் ஏகத்துவத்தை எல்லாம் கொடுத்துட்டான். அதே மாதிரி இந்தியாவிலையும் இவன் அங்கங்கே விதைக்கப்படுறான். ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை ஆர்எஸ்எஸ் காப்பாத்திருப்பான். இவன் யாரு, அப்படியே நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பரலவியா இருப்பான், இந்த தர்கா வணங்கியா இருப்பான். சில பேர் தெரியாம போய் மௌலத ஓதிக்கிட்டு இருக்கிறான், அவன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். சில பேர் தெரியாம பக்தின்னு போய் தர்காவுக்கு போறாங்க தாய்மார்கள், அவர்கள் இது எதன் பின்னணி என்று புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இது மாதிரியான அட்டகாசத்தை இஸ்லாம்ங்கிற பேர்ல உள்ள வரும் இவனுக்கு, அதனாலதான் கோபமும் வருது. நம்ம சிர்கு ஒழிப்பு மாநாடுன்னு உடனே இவன் எதுக்கு கோபப்படணும், எங்களை பார்த்து முஷ்ரிக் என்று சொல்கிறார்கள், நாங்கள் சிர்கு வைக்கவில்லை, நாங்கள் தர்காவுக்கு போகவில்லை, எங்களை தப்பும் தோறமா பேசுறாரா, நீனும் மாநாடுக்கு வந்துடணும். இவன் எப்படி கொண்டு போய் கேஸ் கொடுக்குறான் கோர்ட்டில், எப்படி போய் முறையிடுறான், ஷிர்க் என்றால் இணை வைப்பு என்று பொருள். கணம் கோட்டார் அவர்களே ஜட்ஜுக்கு போய் ஷிர்க்கை பற்றி விளக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஷிர்க்குன்னு அரபில் வச்சது காரணமே ஒன்றை திருத்துறதுக்கு தான், இங்கே லாயிலா இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வந்து சரியான மார்க்கத்தை விளங்கலையே, முதல்ல இவனுக்கு சொல்லணும்னு தான். இதில் இவர்கள் ஷிர்க் என்றால் இணை வைப்பு என்று அர்த்தம், இணை வைப்பு என்றால் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவர்கள் யாரும் இல்லை என்று அர்த்தம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கான். புரியுதா, இணை வைப்பு என்றால் கணம் கோட்டாரவர்களே அல்லாவுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அர்த்தம். இதை தௌஹீத் சொல்ல போகிறார்கள், இப்படி சொன்னா பிரச்சனை ஆயிரும். அப்ப நீ யாரு, உனக்கு அது பிடிக்கல, அப்ப நீ யாரு, படைத்த இறைவனுக்கு நிகரா யாருமே இல்லைங்கிற கொள்கைக்கு நீ ஆதரவா எதிரா. இவன் எதிரா போய் நின்றுக்கிட்டு அவன் அங்க போய் இப்படி நடந்தால் தமிழகத்துல பல தர்காக்கள் உடஞ்சிரும், கோயில் உடஞ்சு போயிரும், சிலையை உடைச்சிருவாங்க, சிலுவையில கை வச்சிருவாங்க, இப்படின்னு பெருசா பில்டப் பண்ணான். அவன் பாக்குறான், 30 வருஷமா பாக்குறான், தௌஹீத் மதத்தை அப்படியா பண்றான், அவன் இஸ்லாம் ஒரு இனிமா இருக்கும் பல நிகழ்ச்சி நடத்துறான். அந்த மக்களுடைய மனங்களை வென்றெடுக்கிறமே தவிர அங்கே இருக்கிற கோயிலுக்கு நமக்கு தேவையில்லையே, அது நீனே வச்சுக்கடா, நமக்கு எதுக்கு நிற்கிறோம். ஆனால் இவன் போய் வச்சா அதில் மூக்கறுபட்டு வந்தான், அல்லாஹ் அந்த இடத்துல ஏகத்துவத்தான் வெற்றியை கொடுத்தான். ஆனால் இவர்கள் எங்கே நின்னான்னு பாருங்க, யாரோட நின்று கேஸ் கொடுத்தான், இந்து முன்னணி, இந்த ஏபிவிபி அகில பாரத வித்யார்த பரிஷத், இவன் அவங்களுடைய பினாமி ஆர்எஸ்எஸ் பினாமி, இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளோட ஒரு ஆள் வேணுமேப்பா, நம்ம ஏஜென்ட் இங்கே காணோம் வந்துட்டியலா, ஐக்கிய பேரவை வாங்கடா, ஐ ஓகே போயில் வச்சாத்துட்டாங்க. யாரு, உப்மா சபையா, உலமா சபை, எது கணக்கு சேர்க்கணும்ல, நம்மளை காணமே. எவ்வளோ 150 வருஷம் உழைப்புங்க அவனுக்கு, அவன் 150 வருஷம் உழைச்சிருக்கான், உள்ளே சேர்த்துட்ருக்கான் ஏஜெண்ட்டை, ஒரு பயிலு வந்துட்டாங்களா போடா காப்பது போயிட்டான்ல. இவன் போய் நின்று இந்த மாநாட்டுக்கு எதிராக நின்றான்ல, அப்போ முஸ்லீம் சமுதாயம் எந்த உணர்வில் இருக்கிறோம், அப்போ இது எங்கிருந்து உள்ள வச்சுன்னு தெரியுதா, இந்த காவிகள் திட்டம் போட்டு உள்ள வந்திருக்கு. அதனால தான் கேட்குறான், நாங்களெல்லாம்
தர்கா என்றால் இலகுவாக போவோம், நீங்கள் கோயிலுக்கு அழகாக வர வேண்டியதுதான் இப்படின்னு எதுக்கு சேர்க்குறான்? பிரச்சனை வர வேண்டாம். உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கிறது இப்போ லாயிலா இல்லை, அதை உடச்சிடணும். நேரில் அடித்தா நீ திருப்பி அடிக்கிற, அப்போ அவனுக்கு பிடிக்கல. அதனால் உள்ள சில பேர் மேற்படியான அனுப்புனாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்துட்டான்? இந்த சமுதாயத்தில் ஒரு தலைமுறை உருவாயிருக்குது, அவன் 7 வருஷம் படிக்கல, பட்டதாரி இல்லை, குரான மனப்பாடம் பண்ணல, அவன் கேட்குறான் அட மடப்பயிலுலா, தூங்குறவனுக்கு காது கேட்கல, காதில் வாக்மேன் வச்சு கேட்குறவனுக்கு நம்ம சொல்கிறது விளங்காது, செவிட்டு பயலுக்கு நம்ம சொல்கிறது விளங்காது. இந்த அடிப்படை அறிவுள்ள ஒருத்தன் செத்தவனுக்கு எப்படா விளங்குங்கிறீங்க என்று போய் கேட்குறான். சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குன்னு நம்புகிறான். அவன்கிட்ட போய் நம்ம விவாதம் பண்ண தேவையில்லை, பொதுமக்களே கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சூனியம்னா என்ன, எப்படி பாதிப்போறோம், அதுலேருந்து நீங்கிறது என்ன, ஆடி போயிடுறாங்க. அது எப்படின்னு தெரியாது, ஆனால் பாதிப்போருங்கிறான் இவன். ஏன்டா தெரியாத ஒன்று வரும், நீ ஏன்டா இப்படி சொல்கிற, உளறாங்க, மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அறிவுபூர்வமாக நம்ம சமுதாயத்து மக்கள் சர்வசாதாரணமாக போய் கேட்குறான். அல்லாஹ் கேட்குறான்ல, அல்லாஹு என்று நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்கள் எதையாவது படைத்தார்களா, இது ஒரு கண்டிஷன், படைச்சதை காட்டிரு. அல்லது அவர்கள் என்னால் படைக்கப்பட்டவனாக இருக்கானா அல்லது அவனே உலகத்தில் உருவானவனாக இருக்கிறானா காட்டு, அப்படின்னு 2 கேள்வி கேட்குறான் அல்லாஹ். இந்த நம்ம மக்கள் போய் கேட்குறாங்க, இந்த தர்காவில் அடங்கியிருக்கிறார்ல இவர் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவரா இல்லையா? ஆமாம் படைக்கப்பட்டவர், 1 அவுட்டு. 2வது, இவர் எதையாவது படைச்சிருக்காரான்னு கேட்குறேன். இல்லை. அப்புறம் ஏன் கையேந்திர, ஏன் மண்டிடுற, ஏன் அழுது இப்போ கண்ணீர் வடிக்கிற அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் இந்தியாவில் குறிப்பாக இந்த தமிழகத்தில் இந்த ஏகத்துவத்தினுடைய எழுச்சியின் பெயரால் இந்த அறிவுபூர்வமான இந்த மார்க்கம் இந்த சத்திய இஸ்லாத்தினுடைய அந்த விழிப்புணர்வின் பெயரால் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் இந்த மார்க்கத்தின் லைசன்ஸை காட்டி லா இல்லல்லா இல்லல்லாங்கிற பேரை சொல்லிக்கிட்டு பரல் விசத்தை உள்ளே புகுத்தி காவிகளுடைய சூழ்ச்சியின் அடிப்படையில் அந்த தர்கா வழிபாட புகுத்த நினைத்தவர்களுக்கு சம்மட்டி அடியாக இங்கிருக்கின்ற லட்சக்கணக்கான முஸ்லீம் சமுதாய மக்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது எகிரை அடிக்கிறோம் போயிடுறோம், அது முடிஞ்சிருச்சு. எப்படி பார்க்குறோம், நீ நேரடியாக மோதினாலும் அடிக்கிறோம், எங்கள்கிட்ட எவனையாவது உள்ள விட்டு அவனுக்கு புர்காவை போத்தி விட்டாலும் கண்டுபிடிச்சிடுவோம், அல்லது இங்கே இருக்கின்ற ஒரு ஆலிம்சாவுக்கு நீ காசை கொடுத்து நீ இங்கே இஸ்லாத தப்பாக பிரச்சாரம் பண்ணுறானால நான் கண்டுபிடிச்சிருவோம், அப்படி விழிப்புணர்வு வந்துருச்சு. 3வது, காவிகளுடைய அடையாளம் தான், அவனுடைய ஆயுதம் தான் தடவி கொடுக்குற மாதிரி தள்ளி விடுவோங்கிற ஆயுதம். அதுதான் இந்து நாளேடு பண்ணுறது, தடவி கொடுக்குற மாதிரி தள்ளி விடுறது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போது ஒருத்தர் வராங்க புர்கா போட்டு வராங்க, அந்த அம்மாவை பார்த்து நீ என்ன பெண்ணடிமையா, ஏன் இந்த மார்க்கங்கிற பேரில் இப்படி புர்கா போட்டு வெக்கமா இல்லை இப்படி ஒருத்தன் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அம்மா அதை ஏற்றுக்குமா ஏற்றுக்காது, இது எகிரி அடிக்கிறது. இவன் என்ன பண்ணுறான், புர்க்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, இவங்களும் முஸ்லீம் தானே, தலையை மூடலில்ல, நீங்கள் தலையை மூடினா தான் ரொம்ப கண்ணியம், மூடலைன்னா அப்போ இவ்வளோ பேர் மூடலை, இப்போ என்ன சொல்ல போறிய, அப்படி தலை இறங்குது. இது என்னது, இப்படிதான் தடவி கொடுக்குறது. சரி அதெல்லாம் சரி, புர்க்கெல்லாம் போட்டிருக்கிறீங்க, பஸ்ஸிலிருந்து திடீர்னு வேகமாக இறங்குனி, நீ ஏன் வேகமாக இறங்குற, நின்ன பிறகு இறங்கு. அவன் கேட்குறான், வேகமாக இறங்குனீங்கன்னா கால் தவறி சிக்கி செத்துட்டீங்கன்னா, சுடிதார் மாதிரி போட்டுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல இப்படின்னு புதுசு புதுசாக வரான்ல, இதுதான் தடவி கொடுக்குறது. இதே மாதிரி எப்படி கொண்டு வந்தா தெரியுமா, இஸ்லாத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, அன்பு போதிக்குது, அமைதி போதிக்குது, நேர்மை போதிக்குது, எல்லாம் சரிதான். ஆனால் முஸ்லீம் பெண்கள்கிட்ட வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், இந்த முஸ்லீம் பெண்கள் வந்து சம அளவில் படிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை வாய்ப்புக்கு வரமாட்டேங்கிறாங்க, கல்வியில் முன்னேற நினைக்காம அவர்கள் தடைகள் ஆக்க இவ ரொம்ப கவலைப்படுறான். இவனுக்கு என்ன கவலை, முஸ்லீம் சமுதாய பெண்கள் இது முன்னேறலேன்ட்டு இது காட்டான். அப்படின்னா என்னது, வெளியே வாண்ட அர்த்தம், வெளியே வந்தது அப்புறம் என்ன, சோசியல் லைஃப்னு அர்த்தம், அப்புறம் புர்காவை கலட்டுன்னு அர்த்தம், அதுக்கப்புறம் மதத்தை மாற்றிட்டு போ, இதுதான் தடவி கொடுத்து இஸ்லாத்துலேருந்து தள்ளி விடுறது, நரகத்துக்கு தள்ளுற வேலை. இது மாதிரி சதியை பண்ணிக்கிட்டு வரான். இதில் இன்னொரு வழி என்னன்னு கேட்டால், மார்க்கத்தில் கை வைக்கிறது. எப்படி கை வைக்கிறான், அது எதுக்கு வந்து மதங்களின் பெயரில் நம்ம சண்டை பிடிச்சிக்கணும், நமக்கு சமாதானம் முக்கியம் அல்லவா, நமக்கு சமத்துவம் முக்கியம் அல்லவா, மதங்களின் பெயரில் நம்ம ஏன் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு மத நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால், குறிப்பாக இஸ்லாமிய நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால், அது இந்த நாட்டுக்கு செல்லாது, தேவையற்றது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது, அது படுபயங்கரமான ஒரு கொள்கை என்று தான் கட்டுரை எழுதியிருக்கிறான்.
அந்த கட்டுரைக்கு அவன் என்ன பண்ணிட்டான், வகாபிசம் அடிப்படைவாதம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதனால தான் வகாபிசம் நம்ம தலை போட வேண்டியிருக்குது. நமக்கும் வகாபிசம் சம்மந்தம் கிடையாது, நம்ம வகாபிசத்தை வக்காலத்து வாங்கி பேசுறதும் கிடையாது, வகாபிசத்தை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அவன் சவுதி அரேபியா நாட்டை டார்கெட் பண்ணி வகாபிசத்தை சொல்லி அந்த வகாபிகள் தான் இந்த தௌஹீத் ஜமாத்காரங்கன்னு பேரை வச்சுட்டான். அந்த தௌஹீத் ஜமாத்காரங்க தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறான்னு சொல்கிறான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை தான் தப்பாக இருக்குன்னு பேசுகிறான். இதுதான் அவன் கட்டுரையின் சாரம்சம். முதல்ல இவன் வகாபிசன் தலை போட்டதுக்காண்டி சொல்கிறேன், அதுக்கு சப்போர்ட் நமக்கு இல்லை. ஆனால் வகாபிசம் வந்து வன்முறையான ஒரு தூண்டுதலுக்குரிய ஒரு கொள்கை. சவுதி அரேபியா என்கிற நாடு வன்முறையை மக்கள்கிட்ட கட்ட வீழ்த்து விடுது, அது ஒழிக்கப்படணும் அப்படின்னு அவன் கட்டுரை எழுதுனான்ல, அதற்கு வெளியே போய் இந்த சவுதியிலிருந்து யார் சம்பளம் வாங்கிட்டு தெரியுறான்னு அவன்கிட்ட பதில் கேட்டுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவன் எழுதின கட்டுரையிலே அதுக்கு பதில் இருக்குது. என்ன பதில்? நீ என்ன சொல்ல வரேன்னா, இந்த சவுதி அரேபியா வகாபிசம்ன்ற ஒரு கொள்கையை, முகமது பின் அப்துல் வகாபுங்கிறவரை தலைமையாக வச்சு இந்த இணை வைப்பு கொள்கையை ஒழிச்சு தௌஹீதுங்கிற பேரில், ஏகத்துவங்கிற பேரில் நிலைநாட்டி அதன் மூலமாக சட்டத்தை கடுமையாக்கி மற்ற மதத்தவர்களை கொலை பண்ணி சிலை வழிபாடு கோயில் சர்ச்சையெல்லாம் உடச்சி நொறுக்கி எந்த மதத்தவனுக்கும் சுதந்திரம் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று விதைக்கிறான். அப்படி விதைச்சிட்டு இவர்கள் வன்முறையாளர்கள் அப்படிங்கிறான். இவர்கள் வன்முறையாளர்களா என்பதற்கு இவன் எழுதின கட்டுரை இருக்கு பாருங்க. இந்து நாளேடு எழுதின கட்டுரையிலேயே மூணு பதில் இருக்குது. முதல் பதில், இவன் ஒரு பாயிண்ட் அதில் குறிப்பிடுறான், இன்றைக்கு உலகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் அல்கைதா இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக 1050 மதகுருமார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் ஐநா சபையிலே கடிதம் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை கேட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், வன்முறைக்கு எதிராக நேர்மையான மக்களாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் ரொம்ப பூரிப்படைகிறோம் அந்த கட்டுரை எழுதுறான். அட மடப்பையில் இந்த 1050 பேர் யாரு? அதில் 90% பேர் சவுதிக்காரன், அதில் 85% பேர் வகாபி. ஓ வகாபி, நீ சொன்னீங்க அந்த வகாபி தான். வகாபி வன்முறையாளர்னு சொன்னால் இந்த ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக இவன் கடிதம் எழுதுனான். இந்த சவுதிக்காரன் ஏன் கடிதம் எழுதணும்? ஐஎஸ்ஐஎஸ்ஐ கூண்டோடு ஒழிப்பேண்டு இந்த சவுதி அரசாங்கம் ஏன் சொல்லணும்? சொல்லு பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? இன்னொரு பாயிண்ட் எழுதுறாங்க, இந்த சவுதியிலே ஒரு கொடுமை நடக்கிறது, கிட்டத்தட்ட 350,000 பேரை அப்படியே கைத்தனி கால்தனி என்று துண்டு துண்டாக வெட்டியிருக்கிறார்கள், 40,000 பேருக்கு மேல அவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் மதத்தின் பெயரால் நடக்கின்ற தீவிரவாதம் இல்லையா, பயங்கரவாதம் இல்லையான்னு கேட்குறான். நீ இப்படி சொல்கிற ஒரு ஆள், நீ என்ன பண்ணுற? பொது கழிப்பிடத்தில் போய் கறிக்கட்டில் எழுதுகிற வேலையை பார்க்குற? நீ பத்திரிக்கை நடத்துகிற, அதுக்கு டிஎன் வாங்கியிருக்கிற, மத்திய அரசாங்கத்தில் ஆர்டிஎஸ்ஓ நம்பர் வாங்கியிருக்கிற, நீ என்ன பண்ணணும்? ஆதாரத்தை வெளியிடணும். உனக்கு வக்கீல் நோட்டீஸ் இருக்குது, அதுக்கு அனுப்புவோம், நீ ஆதாரத்தை காட்டணும். சவுதி அரேபியா 3,500,000 பேரை துண்டு துண்டாக வெட்டியிருந்தான்னு காட்டு, 40,000 பேரை கொண்டாண்டு காட்டு, இஷ்டத்துக்கு அவன் அடிச்சு விடுறது. பார்த்தீர்களா வன்முறை வருது, வன்முறை வருதுன்னு. அடுத்து என்ன சொல்கிறான்? மூணாவது, இவர்கள் சமீபத்தில் இந்த சவுதி அரேபியாவர்கள் ரொம்ப கொடுமைக்காரர்கள், இந்த வகாபிசம் பேசுபவர்கள், ஒரு கடவுள் கொள்கை பேசுபவர்கள், இஸ்லாத்தை சொல்பவர்களே ரொம்ப படுபயங்கரமானவர்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணம் என்ன தெரியுமா? 47 பேரை இப்பொழுது மரண தண்டனை கொடுத்தார்களே, இதுவே தக்க சான்றுன்னா. 47 பேரை கொடுத்தான், உண்மைதான். எது கொடுத்தான், ஏன் கொடுத்தான்? அந்த சவுதியில் பொது இடங்களில் குண்டு வச்சு பல பேரை அழித்து தீவிரவாத செயலை ஈடுபட்டான், அதனால் அந்த 40 பேரை கொன்னான். கொன்னவன் என்ன பண்ணான்? வன்முறையை ஒழிச்சான். நான் கேட்குற இந்த 40 பேர் பயங்கரவாதி, குண்டு வச்சவன், தீவிரவாத செயலில் ஈடுபட்டவன், அவனை கொன்னது உனக்கு கோபமாக இருக்குதா? அப்போ நீ யாருடைய ஆள் சொல்லு? சிரியாவில் தர்கா வணக்கத்தை ஆதரித்து கொண்டிருப்பவன் 140 பேரை எரிச்சு கொண்டான், அதை பற்றி இவன் கேள்வி கேட்கலை. ஷியாக்காரன் அழிலடியிலானவர்களை கடவுளாக ஏற்றுக்கிட்டவன் அங்கேயும் ஆட்சி அதிகாரங்கள் பேரை பல பேரை கொன்னான், அதை இவன் கேள்வி கேட்கலை. சவுதியில் 40 பேரை கொன்னுட்டா அதை கேள்வி கேட்குறான். என்ன நோக்கம்? இவன் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டான். என்ன கான்செப்ட்னா, ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் முஸ்லீம்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யாரெல்லாம் சொல்கிறீர்களோ உங்களால் எங்களுக்கு பிரச்சனை. இதுதான் இவன் கொள்கை. அப்படி ஓப்பன் டிக்ளர். இப்போ இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தௌஹீத் ஜமாத்திற்கு மட்டுமா, ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்குமா? ஒட்டுமொத்த முஸ்லீம் சார்பாக பதில் சொல்லி ஆகணும். அதன் அடிப்படையில் இவன் எவ்வளவு பொய்களையும் அபாண்டங்களையும் அள்ளி போட்டிருக்கான்னா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஸ்லீம்கள் பேசுகிறார்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். இது தப்புங்கிறான், இது வேண்டாம், இப்படி ஒரு கொள்கையை சொல்லாதீங்க. ஏன்னா
வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொன்னான். கோயில் இல்லை, கல் இல்லை, மரம் இல்லை, கபர் இல்லை, மகான் இல்லை, மட்டை இல்லை, கல்லும் இல்லை, நாயரும் இல்லை. அதனால இவனுக்கு என்ன கோபம் வருதுன்னா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லைன்னு மட்டும் நீ சொல்லாதேங்கிறான். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றியா, அதான்டா எனக்கு பிரச்சனை, அதுலேருந்து வெளியே வாங்குறான். நாங்கள் வருவோமா, இந்த சமுதாயம் வருமா, இதுதான் இவனுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. ரெண்டாவது பிரச்சனை என்ன, அவன் சொல்கிறான் இவர்கள் சிர்க்கொழிப்பு மாநாடை நடத்தினார்கள். அந்த சிர்க்கு என்ன என்று கேட்டேன். யார், இந்த இந்து நாளேட்டில் எழுதினான்ல அவன் சொல்கிறான் என்ன என்று கேட்டேன். இவன் எங்கெங்கே இருந்தவன் தெரியுமா, இந்த சமசுங்கிற ஆள், இவன் ஏஜெண்ட் இருக்கான்ல அந்த காவி ஏஜெண்ட்டு, இங்கே இருப்பான்ல உருசு சந்தனக்குடம் தர்கான் அங்கே போய் வேலை பார்த்தவன், அவங்களோட ஜாலரா போட்டவன், அவன் ஆள், இவன் ஆள், புரிஞ்சுதா. அவன் நம்மள்ட்ட கேட்குறான், சிர்க்கு என்றால் என்ன என்று ஒருவரிடம் கேட்டேன். வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவனை தவிர யாரும் இல்லை, அப்படி யாரும் இருப்பதாக நம்பினால் அது சிர்க்கு என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். தர்காவுக்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள். தர்கா என்பது என்ன, சிர்க்கு என்றார்கள். அப்போ தர்கா போய்விடும். அப்போ கோயில் என்ன, சிர்க்கு என்றார்கள். அப்போ கோயிலை உடைத்து விடுவீர்களா இப்படின்னு கேட்டாரான். அப்படியே ஆடி போய்விட்டார்கள். எவன் ஆடி போனான், நீ எங்கே வந்த முதல்ல அதை காட்டு. இவன் கேட்டானா ஆடி போயிட்டானா, நீ யார்கிட்ட கேட்கணும். அங்கே எவனாவது கடலை வித்து வந்தவன் கேட்டியா, நீ அந்த நிகழ்ச்சி நடத்தினவன் கேட்டையா, அல்லது சராசரி உறுப்பினர்கிட்ட கேட்டையா, பொதுமக்கள்கிட்ட கேட்டையா? ஒரு முஸ்லீம் தெளிவாக சொல்லுவானே, நாங்கள் இந்த கொள்கை எவன்கிட்டையும் போய் திணிக்கலை, அவன்கிட்ட சொல்கிறோம் என் கொள்கை என்னன்னு சொல்கிறோம். ஓமார்க்கம் உனக்கு, ஏமார்க்கம் எனக்கு. ஏமார்க்கிறது நான் பெருசாக நினைக்கிறேன், ஓமார்க்கிறது நீ பெருசாக நினச்சா நினச்சிட்டு போ அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதான் லக்கும் தீனுக்கும் வலிய தீனுங்கிற அர்த்தம். ஓமார்க்கம் உனக்குப்பா, ஏமார்க்கம் எனக்குப்பா. ஏமார்க்கத்தை நான் பெருசாக நினைக்கிறேன், ஓ மார்க்கத்தை நீ பெருசாக இருந்தது நினச்சிட்டு போ, அதுக்கு நான் என்ன பண்ணுறது. இதுதான் இஸ்லாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏமார்க்கம் சிறந்தது நான் சொல்கிறேன், ஏன் சிறந்ததுன்னு சொல்கிறேன். சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை, இவன் என்ன கேட்குறான்னா ஓ மார்க்கம் சிறந்தது வெளியே பேசாத, அது தப்புங்கிறான். இந்த சிர்க்கை வந்து உங்கள் மக்கள்கிட்ட அது ஒழிக்கிறது வேணாம், ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தர்காவையெல்லாம் உடச்சிருவீங்க, அப்புறம் கோயிலை வந்து கை வைப்பீங்கிறான். நீ என்ன வரலாறு பேசணும், இங்கே இருக்கின்ற இந்த நாட்டிலே வாழ்கிற முஸ்லீம்கள் அல்லது உலகத்திலே வாழ்கிற முஸ்லீம்கள் இந்த கொள்கையை ஏற்ற உடனே எத்தனை தர்கா உடைச்சான், தர்கா உடைக்கிறதா எங்கள் வேலை. அடே தர்கா நான் 1000 கட்டி வச்சுருப்பேன், அதை அதை உடைக்கிறது எங்களுக்கு தேவையே இல்லை. உடைச்சான்னா தான் கேட்பான், ஏன்டா உடைச்சிங்க, அது என்னடா தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு 4 ஆதரவாளர் உண்டாயிருவான். உடைக்கிறதா இருந்துச்சுன்னா எப்போ உடைக்கணும் தெரியுமா, அந்த தர்கா வழிபாட்டிலே மூழ்கி திளைப்பவன் இது தப்பு என்று உணர்ந்து, இது பாவம் என்று விழிப்படைந்து, அவன் கையாலேயே இந்த பாவத்தை செஞ்சமான்னு வெக்கப்பட்டு அவன் உடைக்கணும். அதுதான் தர்காவை தகர்த்தெறிகிறது, அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். அவனே வெறுத்து உடைச்சா உடைச்சிட்டு போடா, அப்படி உடைக்க சொல்கிறோம். தர்காவை தகர்த்தெறிவதும் மற்ற வழிபாடுகளை தகர்த்தெறிவதும் சிந்தனை பூர்வமான பகுத்தறிவு பூர்வமான ஓரறை கொள்கை ஏற்பதும் உன் வேலை. அப்படி நீ ஏற்றுக்கிட்டா நீ அந்த கொள்கையில நீ வெளியே வர, நான் உன்னை வெளியேற்றல, நீ தான் வெளியே வர. நீ வெளியே வர்றதுனால நீ அதை ஒழிக்கிற, அவ்வளவுதான். இதுதான இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை. இதுதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எத்தனை கோயில் இடித்தோம், எத்தனையோ இந்து சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, கோயிலை இடித்தாங்களா, நம்ம போய் இடித்தோமா? எத்தனையோ கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்தாங்க, சர்ச்சை போய் நம்ம இடித்தோமா? தர்கா வணங்கிகள் வந்தான், அவன் குடும்பத்துக்கு சொந்தமான தர்கான்னு ஒன்று இருந்தால் வெக்கி தலகுனிஞ்சு உடைச்சான், அது உண்மைதான். அவன் கட்டி ஆண்டு பாவம் செஞ்சதை உடைச்சான், நாங்களா போய் உடைச்சோம். இன்னும் சொல்ல போனால் இந்த சிர்கு ஒழிப்பு மாநாட்டை முன்னிட்டு கிட்டத்தட்ட 8 பிரச்சாரங்களில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் குறைஞ்ச பட்சத்தில், வெறும் குறைஞ்ச பட்சத்தில், இது சிர்க்கு, தாயத்து சிர்க்கு, தட்டு சிர்க்கு, தகடு சிர்க்கு, கத்தாழ அதே மாதிரி படிக்கல் அதே மாதிரி மாங்கொட்டை இது போன்ற கண்திஷ்டி பொருள் சிர்க்கு, இது பாவம்னு சொல்லி அவன் கையாலேயே இந்த இணை வைப்பை அகற்றிய செயல் மட்டும் 2,00,000 வீடுகள் நடந்திருக்கு. நாங்கள் தான் போய் உடைச்சோமா இல்லை உடைக்க சொன்னோமா? அவன் உடைச்சான். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வெக்கம் வருது, நீ கை வை, நாங்கள் உடைக்கிறண்டா, நாங்கள் சொல்கிறோம், அது கழட்டலாமே பாவம் இல்லையா, அப்படி அங்கே கொஞ்சம் கலட்டிருங்கிறான். இல்லைண்டா நீங்கள் கலட்டவுனா நானே கலட்டுறேங்கிறான். எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தனும் இந்த பாவத்தில் அட பாவிகளாக மார்க்கம்னு சொல்லி இந்த கைத்தை கட்டி விட்டீங்களே, மார்க்கம்னு சொல்லி மந்திரத்தை நம்ப வைக்கிறீங்களே, ஜோசியத்தை நம்ப வச்சிங்களே, தர்காவுக்கு போக வச்சிங்களே, அங்கே மொட்டையடிக்க வச்சிங்களே, இது பாவம் இல்லையான்னு வெக்கி தலகுனிஞ்சு அவன் வெளியே வந்தான். இந்த மாநாட்டுக்காக வேண்டி பிற கருத்து சகோதரர் ஒரு ஆள் வந்து சொல்லட்டுமே, ஒரு ஆள் வந்து எனக்கு இந்த மாநாட்டுக்கு வந்து 1,000 சன்மானம் தரேன் சொன்னாயின் கூப்பிட்டு வந்தோமா, ஒரு ஆளை காட்டு பார்ப்போம் அப்படி சொன்னால் நிர்பந்தப்படுத்தணும்னு சொல்லு, ஆசை வார்த்தை காட்டணும், கிறிஸ்தவ மாதிரி ஆசை வார்த்தை காட்டணும்னு சொல்லு. இல்லையே நாங்கள் எதுவுமே பண்ணலையே, அவன் தானே வந்தான், அவன் தானே முனைப்பாட வந்தான். யார் வந்தா, குழந்தை வந்துச்சு, ஆர்வத்தோடு வந்துச்சு, தள்ளாத முதுமையான வயதான மூதாட்டி வந்தாள்,
அங்கே சபையிலே நின்று அந்த சிர்கொலி மாநாட்டில் நின்று இந்த தௌஹீத் ஜமாத் இந்த தமிழகத்திலே இந்த சத்திய இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்திலே சிறந்த ஒரு ஜமாத்தா இருக்குதுன்னு ஓர்றைய கொள்கையை விரல்ல காட்டின ஒரு வயசான மூதாட்டி வந்தா காசு கொடுத்து வந்தாளா அந்த பெண்மணி வந்தார்களே எப்படி இந்த கொள்கையை விளங்கி வந்தாங்க இந்த மாநாட்டுக்காக இல்லை எந்த மாநாட்டுக்கும் சரி எந்த சமுதாய இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரே ஒரு அடிப்படை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் கட்சி வச்சு நடத்துகிறவனை தவிர மற்ற எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி இந்த நாணயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எல்லார்ட்டையும் இருக்குது என்னது நம்ம எவனையும் காசு வச்சு கூட்டிகிட்டு போக மாட்டோம் வாடானா வந்துடுவான் இந்த பிறர் நலம் நாடும் விஷயத்திலும் தன்னுடைய நலம் நாடும் விஷயத்திலும் இந்த சமுதாய நலம் நாடும் விஷயத்திலும் சன்மார்க்க நலம் நாடும் விஷயத்திலும் இஸ்லாமியர்கள் ஒரு காலத்திலும் யாருக்கும் விலை போக மாட்டார்கள்னு வந்தான் யார்கிட்ட போய் நாங்கள் திணிச்சோம் யார்கிட்ட நிர்பந்தப்படுத்தணுங்கிற இவங்கெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி போய் தர்கா உடைச்சாங்களா எந்த தர்கா உடைச்சோம் எவனோ ஒரு நாலு லூசு பையன் சொன்னாண்டா அது ஆதாரமா ஏ நாலு மூடன்னு சொல்லுவான் அது ஆதாரமா நீ ஆதாரத்தை காட்டி பேசணும் நீ என்ன சொல்லணும் இதோ இந்த தர்கா உடஞ்சிருச்சு இந்த தர்கா உடைச்சிட்டான் இந்த தர்கா இவன் உடைச்சான் அந்த தர்கா அவன் உடைச்சான் சொல்லு காட்ட முடியுமா உன்னால கோயிலை உடைச்சான்னு பேசுறீயே காட்ட முடியுமா திருக்குறான் மிக தெளிவாக சொல்லுகிறது அந்த வசனம் உனக்கு ஏன் தெரியல உன் காமாள கண்ணுக்கு ஏன் தெரியாம போச்சு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்கிறான் மனிதர்களை நாம் எச்சரிக்கை செய்திருக்கிறோம் நாம் எச்சரிக்கை செய்யாவிட்டால் இவர்கள் பல்வேறு சர்ச்சுகள் உடைந்திருக்கும் பள்ளிவாசல் உடைந்திருக்கும் அல்லாஹ் அல்லாதவர்கள் வழிபடும் இடங்கள்லாம் உடைந்து போயிருக்குங்கிறான் அல்லாஹ் அல்லாஹ்வே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கானா எப்படி நீ பள்ளிவாசலை நீ பத்திரம் வைக்கிற மாதிரி புனிதம்னு நினைக்கிற மாதிரி அவன் கோயிலை புனிதம்னு நினைக்கிறான் இவன் சர்ச்சை புனிதம்னு நினைக்கிறான் மற்ற வழிபாட்டுக்காரன் அதை புனிதம்னு நினைக்கிறான் நீ போய் அதில் கை வச்சிடாத கை வச்சா என்ன ஆகும் அவன் கோவப்பட்டு பள்ளியில் கை வைப்பான் பள்ளி போகணுமா இருக்கணுமா இருக்கணும் அப்போ நீ சும்மா விட்டுறத அப்படின்ட்டு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது அதே மாதிரி வலா தசுபுள்ளதீன எதுவும் உன மின்துணி இல்லாகி அல்லாஹ் விடுத்து விட்டு மற்றவர்களை வணங்குறானே அந்த நபர்களை நீ கேவலமாக திட்டாத அது தப்பு ஏன்னா அவன் கோவப்பட்டு என்ன செய்வான் தெரியுமா உன்னுடைய இறைவனான அல்லாஹை திட்டுவான் என்று அந்த கடவுள்களை திட்டக்கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் எப்படி போய் கோயிலை உடைப்போம் எப்படி சிலையை உடைப்போம் சிலுவையை உடைப்போம் தர்கா உடைப்போம் அந்த கொள்கையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அவன் சொந்தத்தில் இருந்தால் கட்டுப்பாடு இருந்தால் அவன் உடச்சிக்க போகிறான் அது அவனுடைய செயல் என்பதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன பிரச்சனைனா இவர்கள் அடுத்து எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் இந்த வெள்ள நிவாரணத்தின் பொழுது நம்ம செஞ்ச மனிதநேய பணி ஏராளமான பணி அது நம்ம சொல்லவே தேவையில்லை பிற மதத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் யார் படம் காட்டினா யார் மக்களுக்கு படிப்பினை ஊட்டும் வேலையை செஞ்சா என்று எல்லாருக்கும் தெரியும் அரசியல்வாதிகள் கூட என்ன பேசுனாங்க எவனாக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் இந்த சாக்கடையை அள்ளி சுத்தம் பண்ணணுங்கிறத எங்களுக்கு சமுதாய பணியை பாடங்கத்து கொடுத்துட்டீங்கன்னு பேசினாங்க அதில் இன்னொருத்தர் சொன்னார் இன்னொரு அரசியல்வாதி சொன்னார் ஏன்னா பேரை சொன்னோம்டா ஆதரிக்கிற நாய் பெருமில்ல இன்னொரு அரசியல்வாதி சொன்னார் இது போன்ற இந்த பணியை தாழ்த்தப்பட்ட ஜாதியினர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற இந்த தீண்டாமையை ஒழிச்சு மனித குலத்தையெல்லாம் சமப்படுத்திட்டீங்க ஒரே நாளில் அப்படின்னு சொன்னார் இன்னொரு அந்த கழிவறையை சுத்தம் செய்யக்கூடியவர் சொன்னார் நாங்களாம் வெக்கி தலை குனிஞ்சோம் நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட ஒரு வேலையை கேவலமான ஒரு வேலையை செய்வதாக நினச்சோம் ஆனால் பட்டதாரிகள் படித்த பிகாமு எம்காமு எம்ஏ பிஏ எம்எஸ்சின்னு படித்தவன்லாம் இதை செய்கிறீங்க இதனால் இந்த தொழிலை செய்கிற எங்களுக்கு ஒரு கௌரவமாகவும் கண்ணியமாகவும் கேவலம் இல்லாமலும் இருக்குன்னு நான் சொன்னேன் சொன்னால இவ்வளவு மனிதநேய பணியை செய்திருக்கின்ற இந்த ஜமாத்தினுடைய இந்த மனிதநேய பணிகளெல்லாம் விட்டுட்டு இவன் ஒரு செய்தியை மட்டும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறான் இதுதான் மீடியா மீடியா என்ன தெரியுமா ஒருத்தன் துடி துடிக்க வெட்டி ரெண்டானாலும் சரி ஃபோட்டோ எடுக்க தான் நிற்பான் சமீபத்தில் பெங்களூர் என்னாச்சு அப்படியே தலை தனியாக முண்டை தனியாங்கிற மாதிரி அப்படி பாதி வெட்டிக்கிட்டு கால் துடிக்குது உடம்பு துடிக்குது அது மாதிரி இடத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு தான் அவன் என்ன கருத்து சொல்கிறான்னு தூக்கிட்டு போடா அதான மனிதநேய பணி இதான மனித நேயம் ஒரு எமர்ஜென்சியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தூக்கிட்டு போகிற வக்கீல்ல இவன் என்னடா அதை செல்ஃபி எடுக்கிறான் ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் அதை பெரிய அளவில் புரட்சின்னு பரப்புறான் இதான் மனிதநேய பணியா இந்த மாதிரியான கேடுகட்ட இந்த நோயுள்ள இந்த மாதிரியான மீடியாக்காரன் எதை டாப்பாக தூக்கி வச்சா தெரியுமா பார்த்தீர்களா வெள்ள நிவாரணத்தில் மிகப்பெரிய ஒரு நற்பணி நடந்து விட்டதுன்னு தூக்கினான் எதுவா சில பேர் சில முஸ்லீம் பேர்தாங்கிகள் என்ன பண்ணாங்களாம் கோயிலை போய் கழுவிட்டுருந்தாங்களாம் அடாடாடாடாடாடா எப்பேற்பட்ட மனிதனைய மத நல்லிணக்க சமூக நல்லிணக்கத்தின் சித்திரமாக விளங்கி இருக்கிறார்கள் நீங்களாம் இப்படி மாறிக்க அப்படிங்கிறான் காஷ்மீர் வரைக்கும் ரொம்ப புகழாக பேசப்பட்டிருக்குப்பா உன் புகழ் டெல்லி வரைக்கும் பேசப்பட்டிருக்குது அதனால் நீனு இப்படி மாறிக்கப்பா என்ன செய்ய
ஒரு காம்பவுண்ட் ஃபுல்லா பத்தி எரிஞ்சுக்கிட்டு செத்துக்கிட்டு கிடப்பான். நீ என்ன பண்ணு, வேகமா போய் கோயில்ல போய் பாலை ஊத்து, அவன் வந்து சர்ச்சில் ஊத்தட்டும், அதே மாதிரி ஒரு இந்து பள்ளிவாசல கழுவட்டும். எப்படி இருக்கு இது? ரோமேனிய பேரரசு பத்தி எரிந்த பொழுது, அந்த இத்தாலி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த மன்னர் நீரோ மன்னன் ஃபிடில் வாசி கிடந்தான், எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவன் ஃபிடில் வாசித்த பேசிக்கிட்டு இருந்தா மீடியாவில் இப்படிப்பட்ட எரிவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாமன்னர் ஒரு பக்கம் ஃபிடில் வாசி கொண்டிருக்கிறான், இப்படி பேசினா இதை இதே மாதிரி இதை பேசுகிறான். ஆனா அவன் செத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஜமாத்தில் உள்ளவர் மட்டுமல்ல, முஸ்லீம் சமுதாய மக்கள் திரண்டு 8 அடுக்கு மாடி 10 அடுக்கு மாடி அங்க இருக்கிற மூதாட்டியர்களை இறக்க முடியல, அப்படி தோல் கொடுத்து சிரமப்பட்டு இறக்கிக்கிட்டு நிற்கிறான். இது மனிதநேய பணியா? இது சமூக நல்லிணக்கமா? இது எடுத்துக்காட்டா? இவன் இதையெல்லாம் விட்டுட்டு எதை தூக்கி காட்டுறான் தெரியுமா? இதெல்லாம் நடந்து ஒரு பக்கம் செத்துக்கிட்டு இருந்தாலும் கோயில கழுவிட்டான்ல, இதான் பெரிய எடுத்துக்காட்டுங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்ன பண்ணு, கோயிலுக்கு வந்துடணும், நாங்கள் தர்காவுக்கு போயிடுவோம், பள்ளிக்கு வருவோம். அதனால நீ என்ன பண்ணு, இந்த லாய் லாயில சொல்லாத. இதான் இவன் கொள்கை. இது மாதிரியான காவிகளுடைய எந்த சுயரூபம் வந்தாலும் சரி, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இஸ்லாத்தை எப்படியாவது அழிச்சிடலாண்டு, ஒரே ஒரு அடிப்படையை மாற்று மதத்தவர்களும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடவுளே இல்லைங்கிறானே அவனும் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன அடிப்படை? கடவுள் ஒருவன் இருக்கிறான்ங்கிற நம்பிக்கை தான் இறைச்சத்தை உண்டாக்கும். அதுதான் பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். வட்டியிலிருந்து, வரதட்சணையிலிருந்து, சூதாட்டத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, பித்தலாட்டத்திலிருந்து நம்மளை திருத்தி வர வைக்கும். அதே மாதிரி கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், நாளைக்கு நம்மளை விசாரிப்பான், என்னுடைய அடியான் வந்தான், பசின்னு வந்தான், சோறுபட்டையா? அவ் இத்தாமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபத்தின், பசியுடைய நாளில் சோறு போடுவது. ஏழைக்கு சோறு போடுவதுன்னு வேற இடத்துல நிறைய இடத்துல சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன வார்த்தை குறிப்பிடுறான் தெரியுமா? அவ் இத்தாமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபத்தின், எவனெல்லாம் பசியோடு இருக்கிறானோ, அவன் பணக்காரனும் இருப்பான், ஏழையும் இருப்பான், நடுத்தரவனும் இருப்பான், எல்லா தரப்பிலும் இப்போ சோத்துக்கு வழியெல்லாம் நிற்பான். அப்போ நீ ஏழை பணக்காரன் பார்த்துடாத, போய் கொடு அப்படின்னால. அந்த மாதிரி நிலையில் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை அரசனோட அரசு இந்த சமுதாயம் செய்யும் பார் அப்படின்னு செய்ததின் விளைவு அல்லாஹ் எப்படி மாற்றி காட்டுறான்? இது மாதிரியான ஊடகத்தின் பெயரால், அரசாங்கத்தின் பெயரால், உளவுத்துறையின் பெயரால், காவல்துறையின் பெயரால் இந்த 60 ஆண்டு காலத்தில் இந்த காவிகள் நமக்கு தீவிரவாத பட்டத்தை சுமத்தினானே, அல்லாஹ் எப்படி மாற்றிருக்கிறான்னா, இந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் அவன் ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. வெப்பான்ல செக்கு அவன் எப்படி வைக்கிறான் தெரியுமா? ஓ மக்கரு, எல்லா சூழ்ச்சி இவனும் பண்றான். இது இந்திய அளவில் மட்டும் அல்ல, உலக சூழ்ச்சி, இது சர்வதேச சூழ்ச்சி. சர்வதேச அளவில் இஸ்லாத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்றும், அப்படியே இஸ்லாத்தை ஏற்றால் அவன் இஸ்லாமியனாக வாழக்கூடாது என்றும், இஸ்லாத்தை திருத்துவது போன்று இஸ்லாத்திலிருந்து அவனை வெளியேற்ற வேண்டும் என்றும், எப்படியாவது சிலதை மாற்றி அமைக்க பாடுபடுவார்கள், பல சூழ்ச்சிகளை புரிவார்கள். அவன் சூழ்ச்சியை புரிவது போல ஓ மக்கர் அல்லா, அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை முறியடிப்பான். எப்படி முறியடிப்பான்? அடிக்கிறான் பாருங்க. அமெரிக்கா தான் இதுக்கு ஆரம்பம். என்ன பண்ணா? முதல்ல அந்த ட்வின் டவரை உடைச்சான். உடைச்சி யார் மேலே பழிய போட்டான்? முஸ்லீம் சமுதாயத்து மேலே போட்டான். அப்படியே வெறுப்பு வரும். குரானை புறக்கணிப்பான், குரானை போட்டு எரிப்பான், குரானை கழிவறையில் வீசுவான், இஸ்லாத்தை பற்றி வெறுப்பு வரும், நன்னை முஸ்லீம் என்று காட்ட மாட்டான். இப்படி தானே நினைச்சான். அல்லாஹ் என்ன வைக்கிறான்? அப்படியே சூடு பிடிச்சி சூடு பிடிச்சி, இவங்க ஏன் இதை செஞ்சாங்க, முஸ்லீம்கள் இதையே செய்யணும், அப்படி குரான் ஏன் இவர்களை தப்பா போதிக்குது அப்படின்னு அதை தேடினான், படித்தான், வாசித்தான். இறுதி விளைவு என்ன? அவன் வாசித்த பிறகுதான் உண்மை தெரியுது. திருமறை குரான்ல எந்த இடத்திலும் தீவிரவாதத்திற்கோ, வன்முறைக்கோ, பயங்கரவாதத்திற்கோ அது வடிகால் கொடுக்கவில்லை என்று தெரிந்து, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சாறை சாறையாக வரக்கூடிய ஒரு நாடு இருக்குமானால், அந்த நாட்டில் முதலிடம் அமெரிக்கா. சமீபத்தில் ஒரு செய்தி, எப்படி பண்ணா, பெரிய பெரிய கிறிஸ்துவ அறிஞர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திலையும் பெரிய ஆட்சி பண்றதா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கானே, தன்னை ஆட்சிக்கு வந்தால் நான் ஐஎஸ்ஐஸை ஒழிப்பேன், இஸ்லாமியர்களை விரட்டுவேன்னு இப்போ ஒருத்தன் ட்ரம்ப்ங்கிற ஒரு பைத்தியக்காரன் பேசினானே, இவன் உண்மையான கிறிஸ்துவனே இல்லைன்னு அந்த போப் ஜான் பால் அவர் சொல்கிறார், அது வேறு விஷயம். இப்படி இவன்லாம் பேசினாலும் கூட சமீபத்தில் 1-2 மாதத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையினால், ஒன்றல்ல ரெண்டல்ல, இவன் எவ்வளவு சூழ்ச்சி இஸ்லாத்துக்கு எதிராக போட்டும், 20,000 கிறிஸ்தவர்கள் சத்திய இஸ்லாத்தை நோக்கி சங்கமித்திருக்கிறார்கள் இந்தியாவில். இதுதான் இதே நிலைதான். நாங்கள் யாரையும் மத மாற்றம் ஏற்படுத்துகிற இலக்காக வைத்து கொண்டு திணிக்கல, மனமாற்றம். அவன் வரான், நீ யார் தடுக்கிறது? இவங்க சொல்கிறாங்க இவர்கள் புனிதம் என்று ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே வன்முறையை தொடங்குகிறார்கள். யாராக தொடங்குறது புனிதம் என்று கோயிலில் உட்கார்ந்துட்டு வர்ணாசிரமத்தை தொடங்கினவன் யாரு?
தலையில பிறந்தா இடுப்புல பிறந்தான்னு தொடங்கினவன் யாரு? தீண்டாமைய தொடங்கி வச்சவன் யாரு? நரபலிய தொடங்கி வச்சவன் யாரு? பெண்ணடிமைய தொடங்கி வச்சவன் யாரு? உடன்கட்டை ஏறணும்னு விதவை பொம்பளைய போய் எரிச்சவன் யாரு? இந்துத்துவா இல்ல? அவனை விட்டுட்டு நாம வந்து மக்கள்கிட்ட வந்து தப்பு சொல்றோமா? தீண்டாமைய ஒழிச்சு மதத்தின் பெயரால் வன்முறை வேணாம்ப்பா, மனித குலத்தின் மனிதநேயத்தோட இருக்கணும்ப்பா, நாட்டின் பெயராலோ நதியின் பெயராலோ மொழியின் பெயராலோ நிறத்தின் பெயராலோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த சன்மார்க்க பணியை செஞ்சமே, மனிதநேய பணியை செஞ்சமே, அல்லாஹ் இந்தியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா 60 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தை தீவிரவாதிகள் என்று எந்த சமுதாயத்தை இவர்கள் சொல்ல வைக்க பாடுபட்டார்களோ, இந்த காவிகள் சூழ்ச்சி செய்தார்களோ, இந்த ஒரே ஒரு வெள்ளம் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி இந்த தீவிரவாதிகள் சொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் அனைவர்களையும் இந்த பாய்மார்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள், இனிமேல் எங்களுக்கு இவர்கள் பாய்மார்கள் இல்ல, இவர்கள் தான் எங்கள் தாய்மார்கள் சொல்ல வச்சான். எப்படி சொன்னா? அட பாவிகளா, இனிமே இன்னொரு மசூதி இடிச்சிடாதீ, ஏன் நாங்க ஏதாவது வெள்ளத்துல மாட்டிக்கணும்னா எங்களுக்கு இடம் வேணும்ல தங்குறதுக்கு, ஏன்னா நீ கோயில் இடம் கொடுக்க மாட்டேங்கிற, தீண்டாமை பேரச்சல் விரட்டுற, எங்களுக்கு ஏதாவது பள்ளிவாசல் கிடைக்குமடா என்று இந்த பிற மதத்தவர்களை ஆரத்தழுவி அரவணைத்தோமே, அந்த பிறர் நலம் நாடுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து தீவிரவாதம் சித்தரிச்சு பார்த்தா இஸ்லாத்துக்கு எவனும் வரமாட்டான் நீ நினைக்கிற? அல்லாஹ் சொல்கிறான், தங்கள் நாவுகளால் அல்லாஹ்வுடைய பேர் ஒளியை அவர்கள் ஊதி அணைத்து விடலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வல்லாஹு முத்தி முன்னூறி உளவு கரிகள் காபிரும், இந்த காபிர்கள் இந்த நிராகரிப்பாளர்கள் என்னதான் வெறுத்தாலும் விஷமப்பட்டாலும் புரட்சி செய்தாலும் புரட்டி போட நினைத்தாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய பேரொளியை இந்த துன்யாவிலே இந்த உலகத்திலே பூர்த்தி செய்தே தீர்வான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல இந்த நேரத்தில் இந்த சிறுகுழிப் மாநாடை முடித்த நிலையில இருக்கக்கூடிய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. அது என்ன கடமை? இந்த மார்க்கத்தை நாம் எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்கிறோம், சொல்வதோடு நின்று விடாமல் குறிப்பிட்ட இளைஞர் பருவத்தை சார்ந்து கல்லூரி மாணவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களை இலக்காகவே தாவா செய்யும். ஏன் இந்த கல்லூரிங்கிற வளாகத்தில், பள்ளிக்கூட உயர்கல்வி வளாகத்தில் உள்ளே நுழைந்த இந்த சகோதரன் பல பாவங்களை செய்கிறான், குடி கூத்து கும்பாலம் விபச்சாரம் பல பாவத்தை செய்கிறான். அந்த பாவத்திற்கு இவனுக்கு ஒரு லகான் போடுற மாதிரி, கேடைய மாதிரி, தடுக்கிற மாதிரி, எச்சரிக்கை பண்ணுற மாதிரி இந்த கடவுள் கொள்கை இருக்குது. இதை வெறுத்து போய் என்ன பண்ணுறான்னா, கடவுள் கொள்கை வேணான்னு நாத்திகத்துக்கு போகிறான். இல்லாட்டி என்ன பண்ணுறான், நம்மளை எந்த மதமும் தடுக்கக்கூடாது, நான் எல்லா மதத்தை அனுசரிப்பேன்னு போகிறான். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுறான், இந்த மார்க்கத்தை எல்லாம் விட்டுட்டு வெளியே போய் திருமணம் வேணாண்ட அடுத்து வரான். திருமணம் எதுக்கு? அவனை ஒரு கண்ட்ரோல் பண்ணதில்ல, திருமணம் வேண்டாம் விபச்சாரத்தில் இப்படி போயிடுவோம், இஷ்டத்துக்கு யாரோடையும் போவோம் அப்படின்னு இவன் போகிறான். இவளும் போகிறான், எந்த மதத்தவனோடையும் போயிடுறான், அல்லது இவன் போயிடுறான், இல்லை கூட்டிகிட்டு வந்துடுறான். இது நடக்குதா இல்லையா? இந்த வழிகேட்டின் உச்சத்தில் போய் இந்த கல்லூரி மாணவர் விழுகிறான். காம களியாட்டத்தை காதல் தினங்கிற பேரில் செய்கிறான். எப்படி இந்த இந்தியாவில் 2011 1 கோடி பெண் சிசு கொலை நடந்திருக்குது, 1 கோடி பெண் சிசு கொலை நடந்திருக்கிற ஒரு கேவலமான நிலை. வரதட்சணைக்கு பயந்து செஞ்சவன்லாம் யாரு? பட்டதாரி. அவன் இங்கே சிசு கொலை பண்ணான்னா இன்னொரு இடத்துல 10,000 மேலே கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறான். எப்போ? இந்த பிப்ரவரி 14 இந்த காம களியாட்டத்தில் ஈடுபடுறவனாக இந்த இளைஞன் நிற்கிறான், பாவத்தில் மூழ்கி திளைக்கிறான். அவனை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த ஒழுக்கத்தை போதிக்கின்ற உன்னத மார்க்கத்தை போய் சொல்லணும். எப்படி கோடைக்கால பயிற்சி முகாங்கிற பேரில் 4 பேர் கூட்டு செல்லக்கூடாது, கல்லூரி கல்லூரியாக போய் நின்று பள்ளிக்கூடமாக போய் நின்று அவனை கூப்பிடணும், வா இஸ்லாத்தின் பக்கம், அதை பற்றி அறிந்து கொள்ளவா, முஸ்லீம் மாணவர்களவா, கூப்பிட்டு அவனுக்கு முகாம் நடத்தணும், மார்க்கத்தை போதிக்கணும், தௌஹீதை சொல்லணும், இறையச்சத்தை எடுத்துரைக்கணும், அவனை ஒரு சீர்திருத்தவாதியாக மாற்றணும். அதை மட்டும் இலக்காக நம்ம கையில் எடுக்கணும். இல்லை, இந்த இளைஞர் சமுதாயத்தின் அடுத்த இலக்கு என்ன? கல்யாணம் பண்ண வேணாம் நிற்கிறான், கூடிய விரைவில் தன் பால் இன உணர்வுன்னு போவான், ஆம்பளை ஆம்பளோட பொம்பளை பொம்பளையோட அப்படி போவான். அடுத்த நிலைமை என்ன? எனக்கு வந்து எந்த வாழ்க்கையும் வேணாடா அப்படின்னு சொல்லி நாத்திகத்தின் பக்கம் போய் விழுந்துக்கிறான். இவனுக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள தெரியல. ஏன்னா இவனை எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க? 100 மார்க் எடு, ஃபஸ்ட் ரேங்க் எடு, ஸ்டேட் ஃபஸ்ட் வா, சென்ட்ரல் ஃபஸ்ட் வா, இப்படின்னு குழப்பி குழப்பி நீ எதிர்முனை எப்படி இருக்கணும், உயர்வாக தான் இருக்கணும், அப்படியே தாழ்ந்துச்சு வெக்கி தலை குனியணும், இப்படி நீ கிளப்பி கிளப்பி இந்த உலகத்தில் துன்பத்தை எதிர்கொள்ள திராணியற்றவனாக போயிடறான். நிலைமை எப்படி இருக்குது? ஒன்று அவன் உயிரோடு உள்ளவனாக இருந்தால் படி தாண்டி குடும்பத்தினுடைய மானத்தையும் அடகு வச்சுட்டு போயிடறான், இப்படி இருக்கு. சாகிறவனாக இருந்தால் தற்கொலை பண்ணி செத்து மடிகிறான், ஆசிரியர் திட்டாரு சாகிறான், மார்க் குறைஞ்சி போச்சு சாகிறான், சின்ன அளவில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கோம் தடிக்கணும் தான் செத்துறான், அதை தாங்க முடியலையாம்.
நாலு பேர் கேவலமா பேசுற தாங்க முடியலன்னு எதிர்கொள்கிற தீ துன்பங்களை எதிர்கொள்கிற திராணியற்றவனா மாறுறான். இவை அனைத்திற்கும் என்ன காரணம்? இவனுக்கு ஏகத்துவம் இல்லை, இஸ்லாம் இல்லை, ஒழுக்கம் இல்லை. அதனால எல்லா சைத்தானும் வந்து சேர்ந்திருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த இலக்கு இளைஞர்களை குறிவைத்திருக்கணும். கல்லூரியில 8-12 வரைக்கும் படிக்கிறான் டீனேஜ் பருவ மாணவர்கள், அவனை குறி வச்சிருக்கணும். அதே மாதிரி நம்முடைய மழலைகளுக்கு இந்த மார்க்கத்தை போதிக்கணும், சத்தியத்தை போதிக்கணும், ஒழுக்கத்தை போதிக்கணும். இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லி, ஒழுக்கமான ஒரு மார்க்கத்தை சொல்லி, உன்னதமான மார்க்கத்தை சொல்லி, சிறந்த முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹ்ருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ்.